श्री कौशिकान्वय सुधां बुद्धि शीत भानुं श्री शुद्ध सत्व गुरुवर्य तनुजरत्नम श्री लक्ष्मणार्य वरदार्य पदाब्ज भृंगम श्रीमत् सुचक्र वरदार्य महं प्रपद्ये करुणाकर गुरुं तं योगदर्श नमाम्यहं भाष्य भाव प्रदानेन मादृशामपि तारकं नीलातुंग स्तनगिरि तटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं सोम श्रुतिशत शरसुद्धम अध्यापयन्ति सोचितायां स्रजि निगडितं या बलाकृत्य भुंते गोदातस्यै नमः इदमिदं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவையாண்டாள் அரகர்க்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடிக் கொடுத்தாள் பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடருடையே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வழையாய் நாடி நீ வேங்கடவர்க்கென்னை விதியென்ற இம்மாற்றம் நாம் கடவாவண்ணமே நல்கு கலச ஜலதிகன்யா கம்சகாலசிய காந்தா கமல வனவிலாசா காஞ்சனானந்திய வர்ணா कलिकलुषमशेषं कालयन्ती कटाक्षैः कलयतु कुशलं न कापि कन्दर्पमाता எல்லோருக்கும் நமஸ்காரம் இன்று திருப்பாவையின் வெகு சிறப்பான பாசுரம் 28வது பாசுரம் ஆண்டாளுடைய சரணாகதி பாசுரத்தை நாம் அனுபவிக்க உள்ளோம் கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேர் அழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய்பறை ஏலோர் எம்பாவாய் என்பது பாசுரம் 3D முதல் டைமென்ஷன் பாசுரத்தின் பத உரை கரவைகள் பின் சென்று ஆண்டாள் கோபிகைகள் ஆயர்களுடைய அன்றாட நடவடிக்கைகளை சொல்லி பாசுரத்தை தொடங்குகிறாள் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கரவைகள் கரவைகள்னா பசுமாடுகள் எருமை மாடுகள் ஆடுகள் மூணுமே இன்க்ளூட் கரவைகள் பின் சென்று இந்த பசு எருமை ஆடு இதற்கெல்லாம் பின்னாடி போய் காணம் சேர்ந்து காணம்னா காணகம் காடுன்னு அர்த்தம் காணம் சேர்ந்து அந்த மாடுகள்லாம் எந்த காட்டுக்கு போகிறதோ அதுகள் மேயக்கூடிய அந்த காட்டை சென்றடைந்து உண்போம் எங்கள் வயிற்று பிழைப்பை நாங்கள் நடத்துவோம் நாங்கள் சாப்பிடுவோம் அறிவு ஒன்றும் இல்லாத அறிவில்லாதனா எழுத்தறிவு இல்லாதன்னு அர்த்தம் அறிவு ஒன்றும் இல்லாதன்னா 1, 2, 3 எண்ணறிவு கூட இல்லாத அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து மாடுமேக்கும் இடையர் குலத்திலே உன் தன்னை பகவானே கண்ணபிரானே உன்னை பிறவி பெருந்தனை பிறவி பெருந்தனைனா உன்னை அவதரிக்க செய்யும் அளவுக்கு புண்ணியம் யாமுடையோம் உன்னை எங்கள் குலத்தில் அவதாரம் பண்ண வைக்கிற அளவுக்கு நாங்கள் புண்ணியம் செய்திருக்கிறோம்னு அர்த்தம் பிறவி பெறுதல் அப்படின்னா அவனை அவதாரம் செய்த வைத்தல்னு அர்த்தம் அந்த தனைன்னு ஒன்று இருக்கு அந்த தனைக்கு என்ன அர்த்தம் பிறவி பெறும் தனைன்னு இருக்கு இல்லையா ஆமாம் டெய்லி நீ பத உரைன்னு வச்சு எத்தையாவது ஒரு வார்த்தையை வச்சுன்னு இந்த மாதிரி ஒம்பு பண்ணுறதே உனக்கு வேலையாகிடுச்சு இப்போ அதனைன்னு சொல்லுவோம் அது வந்து ரெண்டாவது வேற்றுமை இந்த தனை அது கிடையாது தனைனா இந்த இடத்துல அளவுன்னு அர்த்தம் அதாவது எத்தனைனா என்ன அளவுன்னு அர்த்தம் அத்தனைனா அந்த அளவுன்னு அர்த்தம் இத்தனைனா இந்த அளவுன்னு அர்த்தம் உந்தன்னை பிறவி பெருந்தனைனா நீ அவதாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு புண்ணியம் யாமுடையோம் நீ அவதாரம் பண்ணுறதுக்கு எந்த அளவு புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ அந்த புண்ணியத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம் வேற எதுவும் கிட்ட கிடையாதுங்கிறா அதனால அந்த இடத்துல அந்த தனைங்கிற வார்த்தையை பிறவி பெருந்தனைனா உன்னை பிறவி பெறும் அளவுக்கு நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் இது அண்ணா மனசில் பதியணுங்கிறதுக்காக ஒரு ஜோக் சொல்கிறேன் ஒரு விண்டேஜ் காமெடி இது சொல்லிட்டா இந்த தனை அர்த்தம் நல்லா ஞாபகம் இருக்கும் என்னன்னா ஒரு திரைப்படத்தில் தான் மன்னன் படத்தில் கவுண்டமணி சூப்பர் ஸ்டார்கிட்ட கேட்பார் என்னப்பா இங்கே வேலை செய்ய வந்திருக்கேன் எவ்வளோ படிச்சிருக்கேன்பார் இங்கே வேலை செய்கிற அளவுக்கு படிச்சிருக்கேன்பார் அவர் திருப்பி நீ எவ்வளோ படிச்சிருக்கேன்னா இங்கே வேலை செய்ய தெரியாத அளவுக்கு படிச்சிருக்கேன்பார் அப்போ பிறவி பெருந்தனைனா நீ அவதாரம் பண்ணுற அளவுக்கு என்ன புண்ணியம் பண்ணியிருக்கணுமோ அந்த புண்ணியம் பண்ணியிருக்கோம் இது மனசில் பதியறதுக்காக சொல்லு அதை உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா எந்த ஒரு தோஷம் ஒரு குறை இல்லாதவனான கோவிந்தா என பகவானுடைய ரெண்டு இன்றியமையாத அடையாளங்கள் ஒன்று அகிலகேய பிரத்யநீகன் மற்றொன்று கல்யாணைக்க தானன் இது உபயலிங்க அதிகரணம்னு பிரம்மசூத்திரத்திலே வருகிறது ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தில் விளக்குகிறார் ஏன்னா அகிலகேய பிரத்யநீகன் தோஷங்களால் தீண்டப்படாமல் தீய குணங்கள் தோஷங்கள் பாபங்களுக்கு எதிர்த்தட்டாக இருப்பவன் இறைவன்
மறுபுறம் கல்யாணைக்க தானன் உலகத்துல நிறை மங்களங்கள் நற்குணங்கள் என்னென்ன உண்டோ அதுக்கெல்லாம் இருப்பிடமாக இருப்பவன் இறைவனை தான். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, நீ குறை ஒன்றும் இல்லாதவன், எந்த தோஷங்களாலும் தீண்டப்படாதவன், அப்படிப்பட்ட கோவிந்தா. இங்கே கோவிந்தன் என்பது கோனா பசுக்கள், கோவிந்தன்னா மாடு மேய்ப்பவன் அர்த்தம். அந்த திருநாமத்தால் அழைப்பது தான் பகவானுக்கு பிடிக்கும். அதனால குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, மாடு மேய்ப்பவனேன்னு அழைக்கிறான். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உன் தன்னோடு உன்னோடு உறவேல், உனக்கும் நமக்கும் ஒரு உறவுன்னு ஒன்று இருக்கே, அந்த உறவேல் நமக்கு இங்கு, அதாவது இங்கு நமக்குன்னு புரிஞ்சுக்கணும். அது கவிதை நடிக்காத நமக்கு இங்குன்னு பாடியிருக்கா. உறவேல் இங்கு நமக்கு ஒழிக்க ஒழியாது. ஒழிக்க ஒழியாதுன்னா ஒழிக்கவே முடியாதுன்னு அர்த்தம். யாரால ஒழிக்க முடியாதுன்னா நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னா நமக்குன்னா நாங்களும் இந்த உறவு முடிச்சுக்கணும்னு நினைச்சா முடிக்க முடியாது. எல்லாம் வல்ல இறைவனான நீயே நினைத்தாலும் உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை மட்டும் முறித்து கொள்ளவே முடியாது. அதான் ஒழிக்க ஒழியாத உறவு. அதான் உந்தன்னோடு உறவே, உனக்கும் எங்களுக்கும் இருக்க உறவு இருக்கே, இங்கு நமக்கு ஒழிக்க ஒழியாது. நமக்கு உன்னாலேயும் ஒழிக்க முடியாது, எங்களாலேயும் ஒழிக்க முடியாது. அறியாத பிள்ளைகளோ நாங்கள்லாம் உலக வழக்கம் கூட அறியாத, வழக்கை கிடக்கை எது எதுன்னு தெரியாத ஆயர் பிள்ளைகள், அறியாத பிள்ளைகளோ அன்பினால், எங்களுக்கு அன்பின் மிகுதி கிட்டா ரொம்ப தாகத்துல இருந்தவன் ஒரு நீர்நிலையை பார்த்தா அப்படியே தண்ணீர் அழிப் பெருகணும்னு நினைப்பான். அது போல உன்னை பார்த்தோமா, அந்த அன்பினால் அன்பின் மிகுதியாலே உன் தன்னை பகவானே உன்னை சிறு பேர் அழைத்தனவும், உன்னை சின்ன பேர் சொல்லி கூப்பிட்டுட்டோம். அந்த சின்ன பேர் என்னங்கிற விளக்கம் பின்னாடி செகண்ட் டைமென்ஷன்ல வரும். சிறு பேர் அழைத்தனவும் சின்ன பேரை சொல்லி, எவ்வளவு பெரியவன் நீ, உன்னை சின்ன பேர் சொல்லி கூப்பிட்டுட்டோம், சிறு பேர் அழைத்தனவும் அவ்வாறு கூப்பிட்டதற்கெல்லாம் சீறி அருளாதே. சீறுதல்னா சீற்றம் கொள்ளுதல், கோபம் கொள்ளுதல். அதற்கு நீ கோபம் கொண்டு எங்களை தண்டித்து விடாதே, எங்கள் மீது கோபம் கொண்டு விடாதே, அதுதான் சீறி அருளாதே. அதை சீராதேன்னே சொல்லியிருக்கலாம். ஆண்டாள் எப்போதுமே மங்களகரமாக பிரபந்தத்தை அமைப்பவள். சீற்றத்தில் கூட ஒரு அருள் இருக்கதான் சீறி அருளாதேங்கிறான். அப்படி சீறி அருளாதே, சின்ன பேர் சொல்லி கூப்பிட்டுட்டோங்கிறதுக்காக சீற்றம் கொண்டு விடாதே. இறைவா, எங்கள் தலைவனாக இருக்கக்கூடிய தெய்வமே நீ, இந்த இடத்துல நீனா நீ பார்த்துன்னு அர்த்தம். ஏன்னா எங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது. நீ தாராய் பறை, தாராய் பறைனா பறை தாராய், நீ பறை தாராய். எங்கள்கிட்டலாம் ஒன்றும் கை முதல்னு எதுவும் கிடையாது. நீயா பார்த்து, நீயா உன் கருணையால், சில சொல்லுவோம் இல்லையா, நீங்கள் பார்த்து போட்டு கொடுங்க சார், எங்கள்கிட்டலாம் ஒன்றும் கிடையாதுங்கோம். அது போல நீ பறை தாராய், எங்கள்கிட்ட ஒன்றும் இல்லை, நீ பார்த்து எங்களுக்கு அந்த பறை. இந்த பறைக்கு தான் பெரிய அர்த்தம் இருக்கு. நாளை அந்த புதிர் அவிழ்க்கப்படும். அந்த பறையை நீ தாராய், நீ பார்த்து எங்களுக்கு தாராய் தருவாயாக என்று பிரார்த்தித்து இந்த பாசுரத்திலே சரணாகதி செய்கிறாள் ஆண்டாள். இந்த பாட்டுக்கு என்ன ஏற்றம்னா, சரணாகதிக்கு ஐந்து அங்கங்கள் உண்டு. அஞ்சு அங்கத்தோடு சரணாகதி செய்ய வேண்டும் என்பது பெரியோர்கள் காட்டிய விஷயம். அது என்ன ஐந்து அங்கங்கள்னா, ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கார்பண்யம், கோத்திருத்துவ வரணம். இதுதான் சரணாகதியின் ஐந்து அங்கங்கள். என்னமோ நீ பாட்டுக்கு வடமொழியில் சொல்றிய, என்னன்னு அர்த்தம் சொல்லு. ஆம், ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகா, ஆனுகூல்யஸ்ய சங்கல்பகானா ஒரு சரணாகதம். நாம பகவானே கதின்னு சரணாகதி பண்ணிட்டேன், நான் பிரபன்னன் சரணாகதம்னு சொல்லிக்கிறேன்னா, பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அந்த செயலை தான் நான் செய்யணும். அவன் பிடிக்கும் விஷயத்திலிருந்து நாம் விலகி நிற்கக்கூடாது. இப்போ நாம் கடமையை சரியாக செஞ்சால் பகவான் உகப்பான்னா நாம் அந்த கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். அவனுடைய அடியார்களுக்கு நாம் கைங்கரியம் பண்ணால் பகவானுக்கு பிடிக்கும்னா அந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும். எல்லா ஜீவராசிகளிடமும் அன்பு காட்டினால் பகவானுக்கு பிடிக்கும்னா அதை நாம் செய்யணும். ஒருத்தருக்கு கட்டோன்னா நாம் ஓடி போய் உதவணும். அப்போது பகவானுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதை நாம் செய்ய வேண்டும். பகவானுக்கு பிடிச்சது எதையுமே நான் செய்ய மாட்டேன், ஆனால் நான் சரணாகதன்னு சொல்லிக்க முடியுமா? அப்போ சரணாகதியின் முதல் அங்கம் ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, அவனுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து அதை நம்ம செய்யணும். அதைத்தான் இந்த பாட்டில் முதல் வரியில் காட்டினா, கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். நாங்கள் ஆயர்கள்னா எங்களுடைய கடமை, எங்களுடைய சுதர்மம் எது? மாடுகள் பின்னாடி போவது, மாடு மேய்ப்பது, அதை காட்டிலே கொண்டு போய் சேர்த்து மேய விடுவது. அந்த கடமையை நாங்கள் செய்தால் அவனுக்கு பிடிக்கும். அதனால் அந்த கடமையிலே நாங்கள் சரியாக நிலைநிற்கிறோம்னு சரணாகதியின் முதல் அங்கத்தை காட்டினாள். சரணாகதியில் ரெண்டாவது அங்கம் என்னென்னா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், பகவானுக்கு எது பிடிக்காதோ அதுலேருந்து நம்ம விலகி நிற்கணும். ஏன்னா பகவான் திருவடியில் சரணாகதி பண்ணி பெருமாள் என்னை காப்பாற்றுவார்னு கம்பீரமாக சொல்லிட்டு அவருக்கு பிடிக்காத செயலையே நம்ம செஞ்சுட்டு இருந்தா
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் நாம் பண்ணது சரணாகதின்னு முதல்ல சொல்லிக்கலாமா? அப்போ அவன் திருவடிகளை நாம் பற்றி விட்டோம் என்றால் என்ன விஷயம் பகவானுக்கு பிடிக்காதோ அதிலிருந்து நாம் நிச்சயமாக விலகி நிற்க வேண்டும். அவன் அடியார்கள்ட்ட நாம் அபச்சாரப்பட்டால் அதை பகவான் விரும்ப மாட்டான், நாம் விலகித்தான் நிற்கணும். அதுபோல பிறருக்கு தீங்கிழைத்ததோ வேற ஒரு தப்பான செயல் செய்வதோ அதை அவன் விரும்ப மாட்டான், நாம் விலகித்தான் நிற்கணும். அதைத்தான் பிராத்திகூல்யஸ்ய வர்ஜனம் என்று சொல்வார்கள். அதுதான் இந்த பாட்டில் சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே, உன் உள்ளத்துக்கு மாறாக நாம் ஏதாவது பண்ணிட்டோம்னா அதற்காக நீ சீற்றம் கொள்ளாதே, மன்னித்து விடு, அதிலிருந்து நாங்கள் விலகி நிற்கிறோம் என்று சொல்கிறாள். இது ரெண்டாவது அங்கம். மூன்றாவது அங்கம் மகாவிஸ்வாசம். சரணாகதி பண்ணிட்டோம்னா பகவான் நிச்சயமாக நம்மை காப்பான் என்ற திடமான உறுதி நமக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் சொல்றா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உனக்கும் எங்களுக்கும் உறவு இருக்கு பாரு, நீயே ஒழிக்கணும்னு நினைச்சாலும் முடியாது, நாங்க ஒழிக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. உறவுக்காக நீ காத்தே தீர வேண்டும். அந்த நம்பிக்கை உறுதி நமக்கு பகவானிடத்திலே இருக்க வேண்டும். அந்த மூன்றாவது அங்கத்தை காட்டினாள். அடுத்து நான்காவது அங்கம் சரணாகதியில் என்னன்னா காற்பண்யம். நம்ம கிட்ட கை முதலே இருக்கக்கூடாது. பகவான்கிட்ட சரணாகதி பண்றோம்னா நமக்கு வேறு புகழே இல்லை, நம்மிடமும் எதுவும் கை முதல், என் முயற்சியால் ஒன்று சாதிக்க முடியுங்கிற நிலை நமக்கு இருக்கக்கூடாது. அப்போதான் அவன் சரணாகதிங்கிற நிலைக்கே தகுதி படைத்தவன். அதைத்தான் அறிவு ஒன்றும் இல்லாத ஐக்குலத்துன்னு சொன்னான். எங்கள்கிட்ட அறிவு ஒன்றுமே கிடையாது, உன்னை விட்டால் வேறு புகழ் கிடையாதுங்கிறத காமிச்சுட்டான். அடுத்து ஐந்தாவது கோத்திருத்துவ வரணம். சரணாகதியின் ஐந்தாவது அங்கம் வாய் விட்டு பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும், நீ என்னை ரட்சித்தருள வேண்டும் என்று வாயார பகவான்கிட்ட பிரார்த்திக்கணும். கும்பகோணம் ஆறாம் முதாழ்வான்ட்ட வாயார பிரார்த்தித்து அப்படித்தான் நம்மாழ்வார் சரணாகதி பண்ணார். தடரா உடலம் எனதாவி சரிந்து போகும்போது இழையாத உணதாள் ஒருங்க பிடித்து போத இசை நீயே என்று அப்படி பகவான் திருவடியில் கதறி பிரார்த்திக்கிறார். அதைத்தான் இறைவா நீ தாராய் பறை என்று மனமாற அவன் திருவடிகளை பணிந்து வேண்டி பிரார்த்திக்கிறாள் அன்றாள். அப்ப சரணாகதியின் முதல் அங்கம் பகவானுக்கு பிடித்தமான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும், நம்முடைய கடமையை சரியா அந்த கர்மயோகத்தை சரியா செஞ்சா பகவான் விரும்புவான், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம்னு ஆயர்களுக்குரிய கர்மயோகத்தை நாங்கள் சரியா செய்யறோங்கிறார். அடுத்து அவனுக்கு பிடிக்காத விஷயத்திலேருந்து விலகி இருக்கணும், அவன் உன்னை விரும்பலையா நம்ம விலகிக்கணும். அதான் உன் தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே, சின்ன பேர் சொல்லி கொடுத்தது பிடிக்கலையா, நாங்கள் அதிலிருந்து விலகி நிற்கிறோம், மன்னித்து கொள்ளட்டா. மகாவிஸ்வாசம் இருக்கணும், காப்பாற்றுவான்னு சொல்லி அதைத்தான் உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று தெரிவித்தாள். அடுத்து கார்புண்யம், கை முதல் இல்லாமல் இருக்க வேண்டும், வேறு புகழற்றவனாக இருக்க வேண்டும், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம்னு தெரிவித்தார். ஐந்தாவது முக்கியமான அங்கம் வாயார கதறி பகவான்கிட்ட வேண்டும் என்னை காப்பாத்துன்னு, அதைத்தான் இறைவா நீ தாராய் பறைன்னு வேண்டினாள். அப்படி ஐந்து அங்கங்களோடு எப்படி சரணாகதி பண்ணணுங்கிறத தன் சரணாகதி பாசுரமான இந்த 28வது பாசுரத்திலே நம் அன்னையாகி ஆண்டாள் அவள் குழந்தைகளுக்கு ஒரு தாய் பால் ஊட்டுவது போல அவ்வளவழகா எடுத்து சொல்லியிருக்கிறாள். இந்த சரணாகதிங்கிறது ஐயங்கங்களோடு பண்ணணுமா, இந்த ஐயங்கத்தோடு சரணாகதி பண்ணால் ஐயங்கார் என்று கூட ஒரு கான்செப்ட் ஒன்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஐயங்கங்கள் என்னங்கிறத இந்த பாட்டில் ஆண்டாள் பாடி கொடுத்திருக்கிறாள். இது பதவுரையிலேயே நாம் காண்கிறோம். இப்போ இந்த பாட்டோட ரெண்டாவது டைமென்ஷன் விளக்க உரைக்கு வருவோம். நாம் திருப்பாவையின் ஆறாவது காட்சி நிறைவு காட்சியிலே இருக்கிறோம். இந்த காட்சியில் ஆண்டாள் கண்ணபிரானிடம் தன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் விண்ணப்பித்து அவரிடம் இருந்து அனுகிரகத்தை பெற்றுக்கொள்கிறாள். அதெல்லாம் முதல் கட்டமாக 26வது பாசுரம் மாலை மணிவண்ணா பாசுரத்தில் நோன்புக்கு தேவையான உபகரணங்களை பிரார்த்தித்து பெற்றாள். அடுத்து 27வது பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பாசுரத்தில் நோன்பே நோக்கலைனாலும் நீ சம்பாவனை கொடுன்னு சொல்லி நோன்புக்கான சம்பாவனையும் கண்ணனிடம் இருந்து பெற்றுக்கொண்டாள் ஆண்டாள். ஆண்டாள் கேட்டபடி கண்ணபிரானே ஆண்டாளுக்கு சூடகமே தோள்வளையே தோடே செவிப்பூவே பாடகமேனு அவனே அத்தனை ஆபரணங்களாகவும் ஆகிவிட்டான். பால் சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அக்காலருடைய சில அமுது செய்யும் அந்த குடியிருந்து குளிரும் ஆனந்தம் அதையும் சம்பாவனையாக கொடுத்துதான் கண்ணன் எல்லாத்தையும் வாங்கிட்டாச்சு. நோன்புக்கு உபகரணமும் பெற்றுக்கொண்டாள், சம்பாவனையும் பெற்றுக்கொண்டாள், எல்லாத்தையும் வாங்கிட்டு இன்னும் நின்றுட்டே இருந்தாலும் ஆண்டாள் கண்ணன் பார்த்தான். ஆண்டாளையும் அவள் தோழிகளான கோபிகளையும் பார்த்து கேட்குறான், பெண்களே நீங்கள் என்னென்னலாம் கேட்டாலோ எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நோக்காத நோன்புக்கு உபகரணம் கேட்டால் அத்தையும் கொடுத்தேன், நோன்பே நோக்காமல் சம்பாவனை கேட்டேன், சரி அடியார்களிடம் தோற்புதியம் பழக்கம் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் பெண்களே இன்னும் ஏன் நீங்கள் நிற்கிறீர்கள், வேற ஏதாவது பெருசாக எதிர்பார்க்கிறேடா, நம்ம சொல்லுவோமே லம்பா எதிர்பார்க்கிறேன், அந்த மாதிரி லம்பா பெருசாக ஏதாவது எதிர்பார்க்கிறேடான்னு கேட்டான் கண்ணன். ஆண்டாள் சொன்னான், ஆமாம் லம்பா ஒரு விஷயம் பெருசாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறோம், அதை பெருசாக உங்ககிட்டேருந்து பெற்று செல்வதற்காகத்தான் நாங்கள் நிற்கிறோம்னா ஆண்டாள். கண்ணன் அடுத்த கேள்வி கேட்டானா, இதுவரை கேட்டதெல்லாம் கொடுத்துட்டேன்,
ஆனா நீங்க பெருசா கேக்குறீங்கன்னா பெருசா நான் தருவதற்கு உங்களிடம் என்ன தகுதி இருக்குன்னு கேட்டான். ஒரு விஷயம் பெருசா ஒரு விஷயம் பெற வேண்டும் என்றால் நம்ம கிட்ட ஏதாவது தகுதி இருக்கணுமே, பெரிதான விஷயத்தை பெறுவதற்கு உங்களிடம் என்ன தகுதி இருக்குன்னு கேட்டான் கண்ணன். ஆண்டாள் பதில் சொன்னார், எந்த தகுதியும் இல்லைங்கிறது தான் தகுதின்னா. ஒருத்தன் சரணாகதி பண்ணுவதற்கு என்ன தகுதி வேணும்னா ஆகிஞ்சன்யம் அனன்யகதித்துவம் என்று சொல்வார்கள். அவன்கிட்ட ஒண்ணுமே இருக்கக்கூடாது, வேற எந்த புகழும் கிடையாது, தன்னிடம் எந்த கைமுதலும் கிடையாது. அப்படி இருக்கவன் தானே சரணாகதி பண்ண முடியும். அப்ப ஆசை என்னும் தகுதியை தவிர, உன்னை பெற வேண்டும் என்ற ஆசையை தவிர எங்களிடம் வேறு எந்த தகுதியும் இல்லை என்று சொல்லி சரணாகதி செய்கிறாள் ஆண்டாள். அதுதான் இந்த 28வது பாசுரம். அதனால பெருசா ஒன்னு கேட்க போறோம்டா. அந்த பெருசான விஷயம் என்னங்கிறத அடுத்த பாட்டுல தெரிவிக்க போறார். ஆனா பெரிதாக ஒன்று நான் தர வேண்டும் என்றால் அதை பெற உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னா எந்த தகுதியும் இல்லை. ஆசை என்பதை தவிர எங்கள்கிட்ட வேற எந்த தகுதியும் கிடையாது. ஏன்னா நாங்கள் அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குளம், எங்ககிட்ட போய் நீ தகுதி கேட்டா நாங்க என்ன போவோம்? நீ தான் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன். இந்த அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குளத்துக்கு குறைவொன்றும் இல்லாத கோவிந்தனான நீ பார்த்து கொடுத்தா, இறைவா நீ தாராய் பறை, நீ பார்த்து கொடுத்தா தானே உண்டு. எங்களுக்கு ஆசையை தவிர வேற என்ன இருக்குன்னா இந்த விதை தான் ராமானுசர் திருவுள்ளத்திலே விருட்சமாக முளைத்தது. பின்னாடி ராமானுசர் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணார். ராமானுசருக்கு முன்பிருந்த ஆச்சாரியர்கள்னா ஒரு சீடனுக்கு ஒரு அர்த்தம் உபதேசிக்க வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்னா, இவன் எந்த குலத்தில் பிறந்தான், இவனுக்கு எவ்வளவு பக்தி இருக்கு, எவ்வளவு ஞானம் இருக்கு, எவ்வளவு நற்பண்புகள் இருக்கு, இவன் இதுவரைக்கும் எவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கான், இது எல்லாத்தையும் பரீட்சை செய்து பரீட்சை செய்து அதற்கப்புறம் தான் உபதேசம் செய்வார்களாம். ஆனால் ராமானுசர் வந்து பார்த்தார், ஏற்கனவே ஆன்மீகத்துக்கு வருபவர்கள் குறைவு, அதுலேயும் நாம் ஃபில்டர் பண்ணுற மாதிரி நீ என்ன பணக்காரனா ஏழையா படித்தவனா படிக்காதவனா ஆணா பெண்ணா எக்குலத்தில் பிறந்தவன் எந்த நாடு எந்த மொழி எந்த இனம் இதெல்லாம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பக்திக்கு யார் வருவார்கள்? அப்போது தகுதியே இல்லாதவர்களுக்கு உபதேசம் பண்ணிவிடலாமான்னு ஒரு கேள்வி வந்தது. ராமானுசர் சொன்னார், தகுதியே இல்லாதவர்களுக்கு உபதேசம் பண்ணணும்னு அடிக்கடி சொல்ல வரல, ஆனால் தகுதிக்குன்னு நீங்கள் வச்ச க்ரைட்டீரியாவை மாற்றணும்னார். ஒருத்தருடைய பாலினமோ ஒருவருடைய நாடோ மொழியோ இனமோ குலமோ அல்லது படிப்போ வேறொன்றோ பகவானை அடைவதற்கு தகுதி தகுதியின்மைன்னு ஆகாது. அப்ப எது தகுதினா ஆசை தான் தகுதின்னு ராமானுசர். ஓராண் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசர் இன்னருளால் பாருலகில் ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்பு அறுத்தார் பின் அந்த வரம்பை அறுத்தார் ராமானுசர். ஆசைதான் தகுதி. ஆசை ஒருத்தனுக்கு இருக்கு, அவர் எக்குலத்தில் பிறந்தவரா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் படிச்சவரா இருக்கட்டும் படிக்காதவரா இருக்கட்டும், கண்ணன்னு சொன்னா கண்ணிலேருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வருதா? அப்போ அவர் உபதேசம் பெற தகுதி பெற்றவர். பகவானை அடைவதற்கு அதுக்கு மேல வேற தகுதி தேவையில்லை. ஆசைதான் தகுதின்னு பின்னாடி ராமானுசர் காட்டினார்னா யார் காட்டிய வழி? ஆண்டாள் காட்டிய வழி. அதனாலதான் ராமானுசரை பற்றி ராமானுஜன் ஒன்றந்தாதியிலேயே தாழ்வொன்றில்லா மறைதாழ்ந்து தலமுழுதும் கலியே ஆழ்கின்ற நாள் வந்து அழித்தவன் காண்மின் அரங்கர் மூலி சூழ்கின்ற மாலையை சூடி கொடுத்தவள் தொல்லருளால் வாழ்கின்ற வள்ளல் ராமானுசன் என்னும் மாமுனியே. ராமானுசர் இன்றளவும் வாழ்கின்ற வள்ளலாக வாழ்கிறார்னா ஆண்டாளுடைய அருளால் வாழ்கிறார் என்றுதான் அந்த பாடல் வருகிறது. அதனால ஆண்டாள் இந்த பாட்டில் சொன்னா நாங்கள்லாம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம், கை முதல் கிடையாது, ஆசையை தவிர வேறு தகுதி கிடையாது, அதை பார்த்து நீயாவும் கருணையால் கொடுத்தால் உண்டுனா. அதைத்தான் ராமானுசர் பின்னாடி டெவலப் பண்ணி ஆசையே தகுதி என்று மிகப்பெரிய ஒரு கருத்தை எடுத்து காட்டினார். ஆக இந்த பாசுரத்தின் காட்சி 2வது டைமென்ஷன். உங்கள் மனக்கண்களை திறந்து கொள்ளுங்கள். ஆண்டாளும் தோழிகளும் கண்ணபிரான்ட்ட லம்பா பெருசா கேட்கிறார். அப்படி பெரிதாக பெறுவதற்கு உங்கள்கிட்ட என்ன தகுதி இருக்குன்னு கேட்டான் கண்ணன். ஒரு தகுதியும் கிடையாது, ஆசைதான் இருக்கு. தகுதி இன்மையை வேணா நீ தகுதின்னு வச்சுக்கலாமே தவிர மற்றபடி ஆசையை தவிர வேறு தகுதி இல்லைன்னா. அப்போ கண்ணன் சொன்னானா, எந்த தகுதியும் இல்லாதவர்னு யாரும் உலகில் கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு இந்த தகுதி இருக்குங்கிறது அவர்களுக்கே புரியாம கூட இருக்கலாம், ஆனா உங்களை அறியாம உங்களுக்கே ஏதாவது தகுதி இருந்தாலும் இருக்கும். அதனால கண்ணன் சொன்னான், கோபிகைகளே உங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள் டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்லுவோமே, உங்கள் அன்றாட நடவடிக்கைகளை நீங்கள் பட்டியலிட்டு சொல்லுங்கள். அதுலேருந்து என்ன தகுதி இருக்குங்கிறத நானே எடுத்துக்கிறேனே, நீங்கள் தான் சொல்லணும்னு இல்லை, உங்களோட அன்றாட நடவடிக்கைகளை சொல்லுங்கோ, அதுலேருந்து எது தகுதி இருக்கோ நானே எடுத்துட்டு உங்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணிடுறேன் என்று சொல்ல தன்னுடைய டெய்லி ரொட்டீனை இந்த பாசுரத்திலே வெளியிடுகிறாள் ஆண்டாள். பாசுரம், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம்
குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபெயர் அழைத்தனவும் சீரி அருளாதே. இறைவா நீ தாராய் பறை ஏலோர் எப்பாவாய் என்பது பாசுரம். இப்போ கண்ணன் கேட்டான், டெய்லி ரொட்டீனை சொல்லுங்க, என்ன தகுதி இருக்கு எடுத்துக்கிறேன்னா, டெய்லி ரொட்டீனா பின் சென்றுன்னு ஆரம்பிச்சா ஆண்டாள். பின் சென்று எங்களுக்கு என்னப்பா தெரியும், பின்னாடி போக தெரியும்னா. ஏன்னா மாடுகள் பின்னாடி செல்வார்கள், ஆயர்கள்னா இடையர்கள் என்ன செய்வார்கள், மாடு ஆடு எருமை எங்க போறதோ அப்படியே போவார். பின் சென்று இதை தான் நாங்கள் பண்ணுவோம்னா. கண்ணன் சொன்னா வெரி குட், பின் சென்றுனா அணு யாத்திரை போவீர்கள் அதானேன்னா. இந்த அணு யாத்திரைனா ராமனின் பாதையில் கண்ணனின் பாதையில்னா யாத்திரை போறா பாருங்க. அன்னைக்கு ராமபிரான் எங்கெல்லாம் சஞ்சரித்தானோ அதே பாதையில பின்னாடி போறதுக்கு பின் சென்று, அதுக்குதான் அணு யாத்திரான்னு பேர். ஓ அந்த மாதிரி ராமனின் பாதையில் வாமனனின் பாதையில் அந்த மாதிரிலாம் அணு யாத்திரை போவேடா, வெரி குட், அதுவே ஒரு நல்ல தகுதி தானே. அதனால அந்த தகுதி வச்சு கூட உங்களுக்கு அனுகிரகம் பண்ணிடலாம், பின் சென்று அணு யாத்திரை போறேன், இந்த யாத்திரைக்காக அனுகிரகம் பண்றேன்னா. அண்டாள் சொன்னா, இல்ல இல்ல நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன், கரவைகள் பின் சென்றுனா. நீ சொல்ற மாதிரி ராமனின் பாதையில் கண்ணனின் பாதையெல்லாம் நாங்க போக மாட்டோம், கரவைகள் பாதையில் நாங்கள் போவோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த மாடு தான், கரவைகள் பின் சென்று என்று இந்த மாடுகளுக்கு பின்னாடி தான் நாங்க போவோம்னா அண்டாள். கண்ணன் சொன்னா, வெரி குட், அதுவே பெரிய தகுதி. பசுமாடு பின்னாடி நடந்து போனால் அதுவே பெரிய புண்ணியம். பசுமாட்டோடு பசுமாட்டுக்கு பின்னாடி நாம நடந்து போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த பசுமாடு நடக்கும்போது பசுமாட்டின் காலிலிருந்து கிளம்பக்கூடிய அந்த புழுதி அது நம் மீது பட்டால் அதுவே ஒரு ஸ்நானம், அது ஒரு நீராட்டம். இது தெரியாமல் பல பேர் நாயை கூட்டுன்னு வாக்கிங் போகிறான், பசுமாட்டோட வாக்கிங் போனால் அவ்வளோ புண்ணியம். அந்த பசுமாட்டின் பாத தூளி நம் மேல் பட்டால் அதுவே ஒரு ஸ்நானம். இது அடியன் சொல்லலை, சாஸ்திரத்தில் ஏழு விதமான நீராட்டம், ஏழு விதமான குளியல் ஸ்நானம் பற்றி சொல்லியிருக்கு. முதல் ஸ்நானம் என்னென்னா ஆக்னேயம், ஹோமம் செய்கிறோம் அல்லவா, ஹோமத்திலிருந்து வரக்கூடிய பஸ்மா, ஹோம பஸ்மா, அதை அணிந்து கொள்வது ஒரு ஸ்நானம், ஹோம பஸ்மா, அதுக்கு ஆக்னேயம்னு பேர். ரெண்டாவது ஸ்நானம் என்னன்னா திவ்யம்னு பேர், சூரியன் இருக்கும் போதே பொழியக்கூடிய மழை, அதில் நனைந்தால் ஒரு ஸ்நானம். சாதாரண மழை இல்லை, வெயில் அடிக்கும் போதே மழை பெய்யும் இல்லையா, அந்த மழையில் நனைஞ்சா அது ஒரு ஸ்நானம், அந்த ஸ்நானத்துக்கு திவ்யம்னு பேர். மூன்றாவது ஸ்நானம் வாருணம்னு பேர், நதி குளம் கிணறு அதில் அழுந்தி நீராடுவது, இதற்கு வாருணம் என்று பெயர். நான்காவது ஸ்நானம் மானசம், மனசார பெருமாளை தியானித்தல், அதுவே ஒரு ஸ்நானம், விஷ்ணு சிந்தனம், மானச ஸ்நானம். ஐந்தாவது மந்திர ஸ்நானம், இது சந்தியாவந்தனம் செய்பவர்களுக்கு தெரியும், சந்தியாவந்தனம் பண்ணும்போது மந்திரங்களை சொல்லி தீர்த்தத்தை தலைமையில புரோட்சித்துக் கொள்வது, அதுக்கு மந்திர ஸ்நானம், மந்திரம் சொல்லி தண்ணீரை புரோட்சணம் பண்ணால் அதுவே ஒரு ஸ்நானம். ஆறாவது பௌமம்னு பேர், அதாவது நோய்வாய்ப்பட்டவர்கள் ஈர துணியால் உடம்பை தொடச்சுப்பா, அதுவே அவர்களுக்கு ஒரு ஸ்நானம், பௌமம்னு பேர். ஏழாவது நீராட்டத்துக்கு வாயவியம்னு பேர், அது என்னென்னா பசுமாடுக்கு பின்னாடி நாம் போனோம்னா அந்த பசுமாடு கிடப்பக்கூடிய புழுதி நம்ம மேலே படணும், அது பட்டுடுதுன்னா அதுவே ஸ்நானம், பட்டுடுதுன்னா அதுக்கப்புறம் தனியாக நீராட வேண்டிய தேவையில்லை. இப்படி ஏழு நீராட்டம் சொல்லியிருக்கு. ஆனால் ஒன்று யோசிச்சு பார்த்தேடா, நாம் குடிக்கிற மாதிரி இந்த பக்கெட்டு டப்பு இதில் வச்சு குடிக்கிற நீராட்டமோ அல்லது ஷவரில் குடிக்கிற நீராட்டமோ பாத் டப்பில் குடிக்கிற நீராட்டமோ இதெல்லாம் நீராட்டம்ங்கிற லிஸ்ட்லேயே வரல. சாஸ்திரம் சொல்கிறது இந்த ஏழு நீராட்டம் தான். அதனால் சிஸ்டர்கள் நித்தியபடி நீராடும் போது நதியிலோ குளத்திலோ கிணற்றிலோ அழுந்தி நீராடுவார்கள், அதுதான் நீராட்டம். அவ்வாறு நீராட முடியாதவர்களுக்கு ஹோம பஸ்மாவை அணிந்து கொள்வதோ அல்லது சூரியன் இருக்கும்போது மழையில் நனைவதோ அல்லது மனசார விட்டு நாராயணனை தியானிப்பதோ மந்திரம் சொல்லி புரோட்சணம் செய்வதோ ஈரத்துணியால் உடலை துடைத்துக் கொள்வதோ அல்லது பசுமாட்டின் புழுதி தம்மேல் படும்படியாக நடப்படும், இது ஆல்டர்னேட்டிவ் ஸ்நானம். அதனால நம்மலாம் அப்போ இது வரைக்கும் எத்தனை தூரம் குடிச்சிருக்கோம்னு யோசிச்சு பார்க்கணும். அதனால கண்ணன் சொன்னா, கரவைகள் பின் சென்றுனா பசுமாடு பின்னாடி தானே போறேன், அது பெரிய புண்ணியமாச்சு, பசுமாட்டின் பாத தூளி உங்கள் மேலே பட்டிருக்கும், பெரிய புண்ணியம், பெரிய ஸ்நானம், அதுக்கே உங்களுக்கு அனுகிரகம் பண்ணலாம்னா. அண்டாள் சொன்னா, கிருஷ்ணா நீ பாட்டையே கவனிக்கலை, பசுக்கள் பின் சென்றுன்னு நாங்கள் பாடலை, கரவைகள் பின் சென்றுன்னு பாடியிருக்கோம். ஏன்னா கரவையில் எருமமாடும் இன்க்ளூடட், ஆடும் இன்க்ளூடட். கரவைன்னா பசு மட்டும் கிடையாது, பசுமாடு எருமை மாடு ஆடு மூணும் சேர்ந்தது தான் கரவை. அதனால நாங்கள் எரும மாட்டு பின்னாடியும் போவோம், ஆட்டு பின்னாடியும் போவோம், பசுமாட்டு பின்னாடியும் போவோம்னா. கண்ணன் சொன்னா, அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் இருக்கேன்னா, ஏன்னா ஆட்டுக்கு பின்னாடி போகக்கூடாது, ஆட்டோட காலடி மண் நம்ம மேலே போட்டுடுதுன்னா தீட்டு, அதுக்கு தனியாக ஸ்நானம் பண்ணணும். ரெண்டு ஆடு ரோட்டில் போகிறதுன்னா அந்த ரெண்டு ஆட்டுக்கு நடுவில் போயிடக்கூடாது, கொஞ்சம் விலகி தான் போகணும். ஆடு நம்ம மேலே பட்டால் அது தீட்டு என்று சொல்வார்கள், பசுமாட்டின் காலடி மண் பட்டால் புண்ணியம் ஸ்நானம்,
ஆட்டின் காலடி பண்ணிவிட்டுட்டா தீட்டு. கண்ணன் பார்த்தா ஓ கறவைகள்னு சொல்லிட்டேடா, அப்போ ஆட்டு பின்னாடி போகிறேன், அப்போ அதுவே பெரிய தீட்டா பண்ணுறதே. அப்போது இதை வச்சு உங்களுக்கு அனுகூலம் பண்ண முடியாது. வேறு ஏதாவது உங்கள் ரொட்டீன் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுங்கோ, அதுலேருந்து நான் எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுவோம், கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து கானகம் காட்டுக்கு போவோம்னா கண்ணன் சொன்னா வெரி குட், நைமிஷாரண்யம் தண்டகாரண்யம் பிருந்தாரண்யம் அந்த மாதிரி காட்டுக்கு போகிறேன். பெரிய விஷயம், காட்டில் போய் தவம் புரியக்கூடிய அந்த பெரிய தபஸ்விகளாக இருக்கிறீர்கள், இதற்கே அனுகூலம் பண்ணலாமே. ஆண்டாள் சொன்னா என்ன கிருஷ்ணா, பாட்டையே கவனிக்க மாட்டேங்கிறியே, நீ எதிர்பார்க்கிற மாதிரி நாங்கள்லாம் காட்டில் போய் தவம் பண்ணுற மாதிரியா இருக்கு, எங்களெல்லாம் பார்த்தா நாங்கள் கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து. இந்த கறவைகள்லாம் எந்த காட்டுக்கு போகிறதோ அந்த காட்டுக்கு தான் நாங்கள் போவோமே ஒழிய, நீ நினைக்கிற மாதிரி காட்டில் போய் உட்காந்து தவம் புரிதல் அல்லது பிருந்தாரண்யம் நைமிஷாரண்யம் தண்டகாரண்யம் இந்த மாதிரி காடெல்லாம் எங்கே இருக்குன்னே எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த கறவைகள்லாம் எந்த காட்டை மேய போகிறதோ அந்த காட்டுக்கு நாங்களும் போவோம். அப்போ கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து, இதுக்கு பின்னாடி அது எந்த காட்டுக்கு போகிறதோ அந்த காட்டுக்கு போவோம்லாம். கண்ணன் சொன்னான் பரவாயில்ல அந்த காட்டுக்கே போங்கோ, அது உங்களுடைய கர்ம யோகம் தானே. ஏன்னா அவரவருக்கு பகவான் என்ன கடமை விதித்திருக்கிறானோ அந்த கடமையை நாம் சரியாக செய்தால் அதுவே ஒரு கர்மயோகம். அப்போ உங்களுடைய தர்மம், உங்களுடைய கடமை, ஆயர்கள் பசுக்களை நன்றாக மேய்த்து பராமரித்து அவைகளை மேய செய்ய வேண்டும், அதை நன்னா தானே பண்ணுறீள். அப்போ கறவைகள் பின் சென்று காணம் செய்ததுன்னா நீங்கள்லாம் கர்மயோகிகள், கர்மயோகத்திலே வல்லவர்கள்னு அர்த்தம். அப்போ அதுக்கு நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணலாமேன்னா அண்டாள் சொன்னால், நாங்கள் எப்பப்பா நாங்கள் கர்மயோகிகள்னா சொன்னோம், நாங்கள் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம், நாங்கள் ஏதோ வயிற்று பிழைப்புக்காக சாப்பாட்டுக்காக இது பின்னாடி மேய்ச்சிட்டு இருக்கோமே ஒழிய, நீ சொல்கிற கர்மயோகம்லாம் எங்களுக்கு ஏபிசிடி கூட தெரியாதுண்டா. ஏன்னா கர்மயோகம் என்பது பெரிய விஷயம், அதை கண்ணன் கீதையில் டிஃபைன் பண்ணியிருக்கான். கர்மயோகம் என்றால் என்னென்னா, நமக்குன்னு பகவான் ஒரு கடமை விதித்திருக்கிறான் அல்லவா, நம்முடைய கடமையை நான் செய்கிறேங்கிற அகந்தை இல்லாமல் எனது செயல்கிற அபிமானம் இல்லாமல் அதனால் கிடைக்கக்கூடிய உலகியல் பலனில் ஆசை இல்லாமல் இது பகவானுக்கு செய்யக்கூடிய திருவாராதனம் என்று நினைத்து பகவானே செய்விக்கிறான் என்று அவனிடம் அர்ப்பணித்து அதனால் கிடைக்கக்கூடிய பலனையும் பெருமாள்கிட்ட அர்ப்பணித்து அப்படி நம்ம கடமையே ஒரு பூஜையாக நினைச்சு செய்வதற்கு தான் கர்மயோகம்னு பேர். அப்போது இது பாருங்கள், இதை மட்டும் நாம் பின்பற்றினோம்னா லோகமே க்ஷேமமாக இருக்கும். ஒருத்தர் எந்த தொழிலில் இருந்தாலும் சரி, இது ராமானுஜர் கீதா பாஷ்யத்தில் தெரிவிக்கிறார். வைதிக காரியம்னு மட்டும் இல்லை, ஒருத்தர் சரீர தாரணார்த்தமாக ஒரு உடல் பிழைப்புக்காக அவர் லௌகிகமான ஒரு வேலையில் இருந்தாலும் அந்த பணியையும் கூட ஒழுங்காக பகவானுக்கு அர்ப்பணித்து பகவான் செய்விக்கிறாங்கிற எண்ணத்தோடு எனது செயல்கிற அபிமானம் இல்லாமல் நான் செய்கிறேங்கிற அந்த அகந்தை இல்லாமல் அதனால் கிடைக்கக்கூடிய உலகியல் பலனில் நாட்டம் இல்லாமல், அதாவது சம்பாத்தியம் வேண்டாம்னு அர்த்தம் இல்லை, சம்பாத்தியம்தான் நோக்குன்னு அதிலே நாட்டம் வைக்காமல் இது பகவானுக்கு செய்யக்கூடிய திருவாராதனம் நினைச்சு நம்முடைய தொழிலை செய்தால் அது மிகச்சிறந்த பூஜை, அது கர்மயோகம். கண்ணன் கீதையில் சொல்றான், ஸ்வ கர்மனா தம் அபியர்ச்சிய சித்தி விந்ததி மாணவகா. ஒருத்தன் இப்படி தன்னுடைய கடமையால் பகவானை பூஜிக்கிறான் என்றால் அது மிகச்சிறந்த பூஜை, அந்த கடமையால் பகவானை பூஜிப்பவன் விரைவில் சித்தி அடைகிறான் என்கிறான் கண்ணன். ஆண்டாள் சொன்னார், இதெல்லாம் எங்களுக்கு என்ன ஆனா அவனா கூட தெரியாது, நாங்கள் ஏதோ உங்கள் முதல நிமித்தம்னு வயிற்று பிழைப்புக்காக நாங்கள் ஏதோ இந்த கரவைகள் பின்னாடி போகிறோம் காட்டுக்கு போகிறோமே ஒழிய நீ சொல்கிற கர்மயோகம்லாம் தெரியாது, உண்போம் சாப்பாட்டுக்காக தான் இது பின்னாடி போகிறோம்னா. கண்ணன் சொன்னால் பரவாயில்லையே, சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடுவேடா, அதுவே பெரிய பிரேயர்தான். ஏன்னா உணவு இருக்கிறதே, உணவு என்பதே மிகப்பெரிய மருந்து. நாம் உணவை பிரசாதம் என்று சொல்கிறோம், பெருமாளுக்கு கண்டருளப்பட்ட உணவு அதை பிரசாதம் என்று சொல்கிறோம். வடமொழியிலே பிரசாதம் என்றால் அருள்னு அர்த்தம், பிரசாதம்னா உணவுன்னு அர்த்தம் கிடையாது, பிரசாதம் என்றால் அருள்னு அர்த்தம். அப்புறம் உணவை பிரசாதம்னு சொல்கிறோம்னா பகவானுக்கு அர்ப்பணித்து சாத்விகமான உணவை நாம் உண்டால் பகவானுடைய அருளாகிய பிரசாதம் அதன் மூலம் நமக்கு கிடைக்கிறது. அதனால் சாப்பிட்றதுங்கிறதே பெரிய பிரேயர், முறைப்படி, ஆனால் முறைப்படி ரூல்ஸ் படி உட்கார்ந்து இலையில பெருமாளுக்கு அர்ப்பணித்து சாத்விகமான உணவை நாம் உட்கொண்டோம்னா அந்த உணவு உங்கள் என்பதே மிகப்பெரிய பிரேயர். இது ஒரு பெரிய விஷயம், நம்ம பெரியோர்கள் சொல்லியிருக்கா சாத்விகமான உணவு பகவானுக்கு அர்ப்பணித்து உண்ண வேண்டும்னு. ஏன்னா இன்னைக்கு நம்ம கதை ஒன்று சொல்லணும் இல்லையா, மெடிக்கல் காலேஜ் ஃபஸ்ட் இயர் உள்ளே போனேன், அப்போது ராகிங், மெடிக்கல் காலேஜ்னாலே ராகிங்க்கு ரொம்ப பெயர் போனது. அப்போது ஒரு சீனியர் என்னை கூப்பிட்டு கேட்டால், நீ பால் சாப்பிடுவியார்னார், சாப்பிடுவேன் சார்னேன். அப்போ நீ நான் வெஜிடேரியன் தானே, நீ ஏன் வெஜிடேரியன்னு சொல்லிக்கிறேன்னா, நான் எப்போ சார் என்னை வெஜிடேரியன்னு சொன்னேன்னு கேட்டேன். ஓ அப்போ நீ நான் வெஜிடேரியனாங்க,
ஆமா சார் பால் நான் வெஜிடேரியன் தான், நான் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவேன் இப்போ என்னென்னு. அப்படியா சாப்பிடுவியா? இல்லை நான் சொன்னேன், நம்ம பெரியோர்கள் உணவை ரெண்டு விதமாகத்தான் பிரித்தார்கள். சாத்விகமான உணவு, சாத்விகம் அல்லாத உணவுன்னு பிரித்தார்கள். சாத்விகமான உணவுன்னா எந்தெந்த உணவெல்லாம் நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்குமோ, எந்தெந்த உணவெல்லாம் நாம் மனதார பகவானை தியானிப்பதற்கு உறுதுணையாக இருக்குமோ அதுக்கு சாத்விகமான உணவுன்னு பேர். எந்தெந்த உணவெல்லாம் மனசில் தீய எண்ணங்களை ஏற்படுத்துமோ, எந்தெந்த உணவெல்லாம் பகவானை நாம் தியானிப்பதற்கு இடையூறாக இருக்குமோ அதுக்கெல்லாம் அசாத்விகமான உணவுன்னு பேர். இப்போது காய்கறிகளையே எடுத்துட்டா எல்லாம் சாத்விகம் கிடையாது. இப்போது வெங்காயம், பூண்டு, முருங்கக்காய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்குது, இன்னும் கேரட்டு, முள்ளங்கி, இப்படி பெரிய லிஸ்ட் இருக்குது. இதெல்லாம் பெரியோர்கள் விளக்கி இருக்கிறார்கள். ஏன் அதெல்லாம் வெஜிடேரியன் தானே, ஏன் சாப்பிட்றது இல்லைன்னா அதெல்லாம் சாத்விகம் கிடையாது, அதனால நாங்கள் சாப்பிட்றது இல்லை. இதே காய்கறியில் கீரைகள் சாப்பிட்றோம், அதுபோல் வெண்டைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், கொத்தவரைக்காய் இதெல்லாம் சாப்பிட்றோம். சாப்பிட்றோமேனா இதெல்லாம் சாத்விகம், அதனால சாப்பிட்றோம். அதே போல் நான் வெஜிடேரியனே வச்சுப்போம், அனிமல் சோர்ஸ்லேருந்து பார்ப்போம். அனிமல் சோர்ஸில் பசும்பால், அதிலிருந்து வரக்கூடிய தயிர், வெண்ணெய், நெய், மோர் இதெல்லாம் சாத்விகமாக இருக்குது. அதனால் அனிமல் சோர்ஸ்லேருந்து வந்தாலும் அதை சாப்பிட்றோம். ஆனால் இந்த பால், தயிர், வெண்ணெய், நெய்யை தவிர அனிமல் சோர்ஸ்லேருந்து வர மற்ற உணவு எல்லாமே அசாத்விகமாக இருக்குது, அதனால சாப்பிட்றது இல்லை. அப்போ கிளாசிஃபிகேஷனை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம கிளாசிஃபிகேஷனை புரிஞ்சுக்கலன்னா உடனே சிலர் சொல்கிறா இன்றைக்கி பாருங்கள் வீகன் அப்படிங்கிற சில பேர் நம்மளை பார்த்து கேட்டு, நாங்களாம் வீகன் தெரியுமா, அனிமல் சோர்ஸ்லேருந்து எதுவும் சாப்பிட மாட்டோம். அனிமல் சோர்ஸாக பிளான்ட் சோர்ஸாங்கிறது விஷயமே கிடையாது. அது நம்ம மனசுக்கு எந்த அளவுக்கு தூய்மையை கொடுக்கும், எவ்வளோ தூரம் சத்துவ குணத்தை வளர்க்கும், பகவானை தியானிப்பதற்கு எந்த அளவுக்கு உதவும். அப்போது காய்கறிகளிலேயே சிலது சாத்விகமாக இருக்குது, பகவானை தியானிப்பதற்கு உறுதுணையாக இருக்குது, அதை நாம் சாப்பிட்றோம். காய்கறிகளிலேயே சிறிது அசாத்விகமாக இருக்குது, அதை நாம் விலக்கி விடுகிறோம். அனிமல் சோர்ஸில் பசும் பால் அதோட டெரிவேட்டிவ் மட்டும்தான் சாத்விகமாக இருக்குது, அனிமல் சோர்ஸில் பாக்கி எல்லாமே அசாத்விகமாக இருக்குது, அதனால விலக்கி வைக்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் ராகிங்னு வருவாரா அந்த சீனியர், அதுக்கப்புறம் என் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார், அத்தோடு அவர் திரும்பி போனவர் தான். அப்போது ஒரு சாத்விகமான உணவு நம்ம தரையில் உட்காந்து, டேபிள் சேரில் தரையில் உட்காந்து இலையில பெருமாளுக்கு கண்டருளை பண்ணி சாத்விகமான உணவை உண்டாலே ஒரு பிரசாதம் தான். கண்ணன் சொன்னால் உண்போங்கிறதே ஒரு பெரிய கர்மயோகம் தான், அதற்கே அனுகிரகம் பண்ணலாமே. ஏன்னா இந்த சாத்விகமான உணவு எப்படிப்பட்டதுங்கிறதுக்கு ஒரு பெரிய விவரணம் ஆகார நியமம்ங்கிற நூலில் தேசிகன் வழங்கி உள்ளார். எப்படிப்பட்ட உணவெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காரு, எல்லாம் கேட்டால் மலைச்சு போயிடுவோம். இருந்தாலும் ஃபார் இன்ஃபர்மேஷன்ஸே சொல்கிறேன், என்னென்ன லிஸ்ட்டு கொடுக்குறாருன்னா தேசிகன், வீட்டுக்கு பின்வாசல் வழியாக கொண்டு வரப்பட்ட உணவை உண்ணக்கூடாதுங்கிற, அடுத்தது எச்சில் தும்மல் பட்ட உணவை உண்ணக்கூடாது, நாய் கண்ணால் பார்த்த உணவை உண்ணக்கூடாது. சில பேர் வீட்டில் நாய் எல்லா இடத்துலையும் போயிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம், நாய் கண்ணால் பார்த்துட்டாலே அதுக்கப்புறம் உண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் முகத்து பார்த்துட்டா அந்த உணவை உண்ணக்கூடாது. ஆச்சாரியன் மோந்து பார்த்தா நம்ம சாப்பிடலாம், ஆனால் மற்றவர் மோந்து பார்த்துட்டா அதுக்கப்புறம் அந்த உணவை உண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் விளக்க வேண்டியவைன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காரு, நாயுருவி சாப்பிடக்கூடாது, நாயுருவி காளான், அப்புறம் பீர்க்கங்காய் சாப்பிடக்கூடாது, நாய்க்குடை சாப்பிடக்கூடாது, சுரைக்காய் சாப்பிடக்கூடாது, வெள்ளை கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, வெங்காயம் சாப்பிடக்கூடாது, பூண்டு சாப்பிடக்கூடாது. இப்படி பெரிய லிஸ்ட் இருக்குது. ஏன்டா நீ உபன்யாசம் பண்ண வந்தியா, குண்டை தூக்கி போட வந்தியா? ஹைதராபாத்தில் ஒரு ஆர்கனைசர் அப்படி தான் என்கிட்ட கேட்டார், உங்களுக்கு சாப்பாடு என்ன சார் அரேஞ்ச் பண்ணணும்னா நான் லிஸ்ட்டெல்லாம் சொன்னேன், என்ன சார் இத்தனையும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் இல்லாமல் எப்படி சமைக்க முடியும்னு கேட்டார். அதை மாதிரி விளக்க வேண்டிய லிஸ்ட்டுங்கிறது பெருசாக இருக்குது. நம்ம நம்ம வந்து போஸ்ட்மேன், பெரியவா என்ன சொல்லியிருக்காளோ அதை சொல்கிற போஸ்ட்மேன் நாமங்கிறதுனால போஸ்ட்மேனோட கடமையே செய்கிறேன். அடியர் அடியனால் என்ற அளவு 99% பின்பற்றதுனால தைரியமாக சொல்லிட்டுருக்கேன், அதுதான் காரணம். ஆக அது சாப்பிடக்கூடாது. அப்புறம் பிறர் தோட்டத்தில் அவர் அனுமதி இல்லாமல் பறித்த எந்த ஒரு காய்கறியும் சாப்பிடக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதனால் பிறர் தோட்டத்தில் தோட்டக்காரரோட அனுமதி இல்லாமல் பறித்து வந்த உணவை சாப்பிடக்கூடாது. பெருமாளுக்கு சமர்ப்பிக்காத எந்த ஒரு உணவையுமே சாப்பிடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். ஒருவேளை ஃபிசிக்கலாக நிவேதனம் பண்ண முடியாட்டாலும் மானசீகமாகவாது பகவானே உனக்கு அர்ப்பணம்டா, இன்றைக்கி நான் இந்த ஒரு குடி உணவு சாப்பிட்றேன்னா அது பகவான் அருள் இல்லாமல் எப்படி சாத்தியம்? நம்மால் உணவை விளைவிக்க முடியுமா? பூமியில் விதை விதைக்கிறோம்னா உள்ளிருந்து பகவான் அனுகிரகம் பண்ணுறான், விதை முளைச்சி வருது. நம்மால் எதையும் புதுசாக உருவாக்க முடியாது. அப்போ பகவானுக்கு அர்ப்பணிக்காமல் நாம எந்த உணவை சாப்பிட்டாலும் அது அசாத்விகம். அடுத்தது இன்னும் நேரங்காலத்துக்கு தகுந்த மாதிரிலாம் வேறு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. இரவு நேரத்தில் எள் சாப்பிடக்கூடாது, அதுபோல் அந்தி பொழுது பாதி ராத்திரி இந்த நேரத்துலலாம் சாப்பிடக்கூடாது. சூரியோதயம், சூரிய
அஸ்தமனம், நள்ளிரவு உள்ளிட்ட காலங்களிலே சாப்பிடக்கூடாது. அப்புறம் முக்கியமாக ஸ்நானம் பண்ணாமல் நீராடாமல் சாப்பிடக்கூடாது. இடக்கையால் சாப்பிடக்கூடாது. ரெண்டு முறை வேக வச்ச பொருளை சாப்பிடக்கூடாது. கணவனும் மனைவியும் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாது. அப்படியா? ஆமாம், கணவனும் மனைவியும் ஒரே நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சாஸ்திரம். அது வந்து சொன்னார், கல்யாணத்துக்கு போது சாப்பிடலாம். ஏன்னா கல்யாண சாப்பாடே அவளுக்கு கிடையாது. ஏன்னா அன்றைக்கி மாலை அவுபாசனம் இருக்குது. அவுபாசனமெல்லாம் ஆகி அதற்கப்புறம் தான் சாப்பாடே ஒழிய. அது கலியுகத்தில் நாம் கல்யாண சாப்பாடே கணவன் மனைவி உட்கார வச்சு சாப்பிட வச்சு அது ஒன்றா உட்கார வச்சு சாப்பிட வச்சு அதை வீடியோலாம் வேறு எடுத்து நம்ம காட்டுவோம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் கணவன் மனைவி சேர்ந்து உட்காந்து சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் சாஸ்திரம். எங்கள் கல்யாணத்தில் நாங்கள் பின்பற்றணும். கல்யாணத்தை என் மனைவியையும் அப்படியே சொல்லணும். மனைவி இருந்து அதுவும் நாங்கள் சாம வேதம், எங்களுக்கு அன்னைக்கு மாங்கல்ய தாரணம் பாணி கிரகணம் ஆகி அன்று இரவு லேக்கா ஹோமம்னு ஒரு ஹோமம், அந்த லேக்கா ஹோமம் சாம வேதத்தில் தான் உண்டு. லேக்கா ஹோமம் பண்ணி ராத்திரி தான் நாங்கள் அருந்ததி பார்க்கணும். மற்றவாழ்ல பகல்ல இருந்ததை பார்த்துருவா, நாங்கள் ராத்திரி இருந்ததை பார்த்து உபாசன அக்னி ஆற்றுல எழுந்துருளை பண்ணி அதுக்கப்புறம் நைட்டு தான் என்னுடைய மனைவியும் சாப்பிட்டாங்க. அது மாதிரி அடி என்னுடைய மனைவியும் பின்பற்றினார்கள். நாங்கள் பாருங்கள் 2019 அஞ்சினார் கல்யாணம் பண்ணுவா. அதை மாதிரி அடி என்னுடைய மனைவியும் பின்பற்றினார். அதனால கணவன் மனைவி சேர்ந்து உட்காந்து சாப்பிடக்கூடாது. அப்புறம் பிறர் வீட்டில் சமைத்த உணவை நம்ம வீட்டில் கொண்டு வச்சு சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஒட்டகப்பால் சாப்பிடக்கூடாது. ஃபார்மிஸ்டர் வடிவேலு ஒட்டகப்பால் சாப்பிடக்கூடாது. அப்புறம் ஆட்டுப்பால் சாப்பிடக்கூடாது. அப்புறம் முருங்கைக்காய் சாப்பிடக்கூடாது. இத்தனை விஷயம் இருக்குது, இத்தனையும் விளக்க வேண்டும்னு பெரியவர்கள் காட்டியிருக்கா. இதை நான் சொன்னால் ஒருத்தர் சட்டை கொடுத்தார், நாங்கள் இது சேர்க்குறோம் அது சேர்க்குறோம்னார். நான் சொன்னதை பார்க்க பொதுவாக ஆச்சாரியர்கள் எல்லோருக்கும் சொன்னது. அதுக்கு மீறி உங்களுக்கு குடும்ப வழக்கம் இருந்ததுன்னா உங்களுடைய குடும்ப புரோகிதர் உங்களுடைய ஆச்சாரியத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். ஆனால் எல்லோருக்கும் பொதுவாக பெரியோர்கள் காட்டிய நெறிமுறை என்பது இதுதான். கொஞ்சம் ஆறுதலாக ஒரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இத்தனை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் மலைப்பா இருக்கு இல்லையா, சில விஷயம் தேசிகனே காட்டுறார். சிலதுக்கு தோஷமே கிடையாது சாப்பிடலான்னு. ஏன்னா கரும்பஞ்சாருக்கு தோஷம் கிடையாது. கரும்பு ஜூஸ் எங்கே ஒரு ரோட்டில் கடையில் இருந்தாலும் நம்ம பாத்திரம் எடுத்துன்னு போனால் நம்ம வாங்கி சாப்பிடலாம். கரும்பஞ்சாருக்கு தோஷம் கிடையாது. நெய் பால் தயிர் இதுக்கெல்லாம் தோஷம் கிடையாது. அதுக்கப்புறம் மிளகுக்கு தோஷம் கிடையாது. தேனுக்கு தோஷம் கிடையாது. கிரகண காலத்தில் எல்லா தண்ணீருமே தூய்மையானது தான், அதுக்கு தோஷம் கிடையாது. இந்த மாதிரி சில விஷயங்களும் காட்டியிருக்கிறார். அப்போ சாப்பாடுன்னா நாம் ஏதோ பசிக்கு சாப்பிட்றோன்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் அதுக்குள்ளே எவ்வளவு விஷயம் இருக்கிறது பாருங்கள். அதுபோல தான் இப்போ துவாதசி பாரணை என்று வந்தால் ஏகாதசி அன்னைக்கு விரதம் அனுஷ்டிக்கிறோம். மறுநாள் அந்த விரதத்தை பூர்த்தி செய்வது துவாதசி பாரணை. துவாதசி பாரணைக்குன்னு ரூல்ஸ் இருக்கு. துவாதசி பாரணை பண்ணும்போது 3 பொருட்கள் அவசியம் சேர்த்துக்கணும். அகத்திக்கீரை, சுண்டைக்காய், நெல்லிக்காய், இந்த 3 அவசியம் துவாதசி பாரணையிலே. அகத்திக்கீரை, சுண்டைக்காய், நெல்லிக்காய் 3 சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஆனால் விளக்க வேண்டிய விஷயங்கள்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. இந்த துவாதசி பாரணையில என்னென்ன சேர்த்துக்கூடாதுன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வாழை. வாழை எந்த ஃபார்ம்லையும் சேர்த்துக்கக்கூடாது. வாழைப்பூ, வாழைக்காய், வாழைப்பழம், வாழை தண்டு, வாழை இலை கூட கூடாது. அதுதான் நாங்கள் எவசில்வர் தட்டில் சாப்பிட்றோம்னா அது இல்லை. அது போல பாக்குமட்டை தட்டு அல்லது தாமரை இலையில சாப்பிடலாம். வாழை இலை கூட துவாதசி பாரணைக்கு சேர்த்து கொள்ளக்கூடாதுன்னு சாஸ்திரம். அதுக்கப்புறம் கத்திரிக்காய், புடலங்காய், பாகக்காய் துவாதசியில் சேர்த்துக்கக்கூடாது. அப்புறம் பருப்புகளில் கடலை பருப்பு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு சேர்த்துக்கக்கூடாது. அப்புறம் கடுகு, மிளகாய், கொத்தமல்லி, கடலை, புளி, எள் இதெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது. அப்புறம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கக்கூடாது, கடலெண்ணெய் சேர்த்துக்கக்கூடாது. அப்புறம் வறுக்கிறதெல்லாம் எதில் பண்ணுறதுன்னா நெய்யிலோ தேங்காய் எண்ணெயிலோ வறுத்து கொள்ளலாம். மற்றபடி நல்லெண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்து கொள்ளக்கூடாது. இத்தனை விலக்கி துவாதசி பாரணை பண்ணா ஏகாதசி விரதம் இருந்தால் பாதி பலன் துவாதசி பாரணைக்கு உண்டு. அதாவது நம்ம சம்பிரதாயத்தில் விரதம் இருந்தால் தான் பலன் இல்லை, ஏகாதசி விரதத்துக்கு 50% பலன், துவாதசி பாரணைக்கு 50% பலன். ஒரு ரகசியம் சொல்கிறேன், அதுக்காக இப்படி செஞ்சிட வேண்டாம். ஏகாதசி அன்னைக்கு ஒருத்தர் விரதமே இல்லாமல் துவாதசி நீ காத்தாலே இந்த பாரணை பண்ணாலும் 50% பலன் கரெக்டாக உண்டு. ஆனால் இந்த ரூல்ஸ் படி பண்ணணும். அப்போது நம்முடைய சம்பிரதாயத்தில் உணவு உண்பது என்பதே மிகப்பெரிய பிரேயர். அந்த உணவுங்கிறதே ஒரு வழிபாடு. சாப்பிட்றதுக்கெல்லாம் பலன் உண்டு. சாப்பிடாமல் இருக்கிறது விரதம் இருப்பதற்கும் பலன் உண்டு. அந்த துவாதசி பாரணைனா அதை முறைப்படி அந்த பாரணை பண்ணுறதுக்கும் ஒரு தனி பலன் உண்டு. அப்போ உண்போம்னா, அப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதுவே கர்மயோகம் தானே. அப்போ வேறு எதுவுமே தேவையில்லையே, நீங்கள் சாப்பிட்றதுக்காகவே அனுகிரகம் பண்ணலாமே. நான் கண்ணன் ஆண்டாள் பார்த்தா கிருஷ்ணா கொஞ்சம் நிறுத்து நிறுத்து, நீ பாட்டுக்கு எங்களை பற்றி ஏதேதோ கற்பனை பண்ணிட்டு நாங்கள் அப்படி சாப்பிடுவோம் இப்படி சாப்பிடுவோம்னு நினச்சியா? நாங்கள்லாம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குளம்பா. எங்களுக்கெல்லாம் நீ சொல்கிற மாதிரி உட்காந்து சாப்பிடணும்லாம் தெரியாது. நாங்கள்லாம் நின்றுட்டே சாப்பிடுவோம், நடந்துகிட்டே சாப்பிடுவோம்.
நீ வழக்கையால் சாப்பிடணுங்கிற எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. நாங்கள் லெஃப்ட் ஹேண்டாலையும் எனக்கு வழக்கை இடக்கை வேறுபாடெல்லாம் தெரியாது, எதில் வேணாலும் சாப்பிடுவோம். அப்புறம் ஸ்நானம் பண்ணி சாப்பிடணுங்கிற நாங்கள்லாம் வருஷத்துலேயே ஒரு நாள் கார்த்திகையில் கார்த்திகை நாள் உடல் விட்டு தலைக்கு குடிப்போம், அதுக்கடுத்த வருஷம் கார்த்திகையில் கார்த்திகை நாள் தலை விட்டு உடம்புக்கு குடிப்போம். எங்களுக்கெல்லாம் ஸ்நானம் பண்ணி உணவு உணவு உண்ண வேண்டும் என்பதெல்லாம் தெரியாது. நீ ஏதோ பெருசாக கற்பனை பண்ணாத, நாங்கள்லாம் பஃபே சிஸ்டம் மாதிரி சாப்பிட்டுன்னு போயிட்டுருக்கோம். நாங்கள் அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குளம் முட்டா. நான் இவ்வளோ உபன்யாசம் பண்ணேனே இன்னி நிலைமையும் சொல்கிறேன். என்னுடைய காலேஜ் பீடியாட்ரிக்ஸ் ப்ரொஃபஸர், அவர் அடி என்னிடத்துல ரொம்ப அன்பு வைத்தவர், எனக்கு ஒரு மென்டார்னே சொல்லலாம். அவருடைய மகனுக்கு ஈரோடில் கல்யாணம் வச்சுருந்தார். அப்போது எங்களுக்கு பத்திரிகை அனுப்பினார், வந்துருக்கோ அவசியம்னு சொன்னார். ஆனால் அவர் கூடவே ஃபோனில் இன்னொரு விஷயமும் சொல்லிட்டார், நீ உனக்கு சாப்பாடு கையிலேயே கொண்டு வந்துரு, உங்கள் அப்பா அம்மா வேணா இங்கே சாப்பிட்டுப்பா, நீ சாப்பாடு கையில் கொண்டு வந்துருந்தார். அடியன் எப்போவுமே கல்யாணங்களில் சாப்பிட்றது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அதனால் எப்படினாலும் கொண்டு போயிடுவேன். ஈரோடு வரைக்கும் போனோம் இல்லையா, கையில் சாப்பாடு எடுத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணி கிளம்பியாச்சு. அங்கே போனோம், கல்யாணம் எல்லாம் அட்டன் பண்ணணும், ஓகே ஆகிடுத்து, கிஃப்டெல்லாம் கையில் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அவர் அங்கேயும் கரெக்டாக எங்கள் அப்பா அம்மாவை மட்டும் பார்த்து, நீங்கள் மட்டும் போய் சாப்பிடுங்கோ, நீ நேராக உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னா நீ நேராக போய் காரில் ஏறிடுன்ட்டார். இவர் எதுக்கு அந்த சாப்பாடு போடுற பக்கமே நம்மளை போகக்கூடாதுங்கிறாரு, இப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்துருவோன்னு சொல்லிட்டு நானும் அது கொஞ்சம் போய் எட்டி பார்த்தேன். பார்த்தா அது பஃபே சிஸ்டம், அது வரிசையாக நிறையா அண்டாக்களாக வைத்திருக்கிறார்கள். அண்டாக்களுக்குள்ளே கரண்டிகள் நிறையா இருக்குது. அவரவர் போகிறார், ஒருத்தர் கையில் எடுத்து சாப்பிட்டுருக்கார், அதுக்கப்புறம் போகிறார் கெச்ச கையோடு சாப்பிட்டுருக்கார், அதே கையோடு அந்த கரண்டியை எடுத்தார், தூக்கி தட்டில் போட்டுட்டார், அவர் சாப்பிட்டார். அது ஆச்சரியம் இல்லை, அது எச்ச பண்ணி அந்த கரண்டி அங்கே இருக்குது இல்லையா, பின்னாடி ஒருத்தர் வந்தார் அழகாக, அவரும் அப்படியே அவசாரமாக அந்த எச்ச கரண்டி எடுத்தார், அதை எடுத்து அவர் அவர் தட்டில் போட்டுட்டார், போட்டில் அவர் சாப்பிட்டு போயிட்டுருக்கார். இப்படியே லைனாக சாப்பிட்றத பார்த்துட்டு இருந்தேன். அப்போ ப்ரொஃபஸர் வந்தார், நீ எதுக்குடா இங்கே வந்தேன்னார். இல்லை சார் பார்க்க வந்தேன், நான் தான் ஒன்று அப்போவே இந்த பக்கம் வராது நினைப்பேசாமல் கடம்பு இருந்தார். அதனால் ஆண்டாள் சொன்னால் அந்த மாதிரிலாம் ஆச்சாரம் இருக்கா, அதனால ஆண்டெல்லாம் அறிவு ஒன்றும் இல்லாத ஐக்குலம், நீ இப்படியெல்லாம் எதிர்பார்த்தா எங்களுக்கு சரி வராது, உண்போம்னா நாங்கள் உண்போம் அவ்வளோதானே ஒழிய இந்த ரூல்ஸ் படி சாப்பிடணும்னு எங்களுக்கு தெரியாதுன்னா. கண்ணன் பார்த்தா அடடா, அப்போ கர்மயோகம்ங்கிறது உங்களுக்கு அவ்வளோ தூரம் சரிபட்டு வராது போல இருக்கே, நீங்கள் ஏதோ அறிவு ஒன்றும் இல்லாத ஐக்குலம், அறிவில்லாத ஐக்குலத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள். சரி பரவாயில்ல, உங்களுக்கு ஞானம் உண்டா, ஞானம் இருந்தால் அனுகிரகம் பண்ணுறேன். ஏன்னா கண்ணன் சொன்னான், நானும் உங்கள் ஆச்சாரம் தான், நான் உங்களை பார்த்து இத்தனை கேள்வி கேட்குறேனே. கண்ணன் சொன்னான், நானும் உங்கள் ஆச்சாரம் தானே, நான் மட்டும் உங்களை கேள்வி கேட்க முடியுமா, நானும் உங்களோடு உங்களில் ஒருவனாக தான் இருக்கேன். சரி ஞானம் இருந்தால் அனுகிரகம் பண்ணுறேன். ஞானம் இருக்கான்னு கேட்டான் கண்ணன். ஆண்டாள் கேட்டான், ஞானம்னா என்னன்னா. கண்ணன் சொன்னான், ஞானம்னா எழுத்தறிவு, உங்களுக்கு இந்த பிரம்மசூத்திரம் உபனிஷத் இதெல்லாம் தெரியுமாண்ணா. ஆண்டாள் சொன்னா, இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை, நாங்கள்லாம் அறிவு ஒன்றும் இல்லாத ஐக்குலம், எங்களுக்கு இந்த எழுத்தறிவே கிடையாதுன்னா. கண்ணன் சொன்னா, எழுத்தறிவு இல்லைன்னா பரவாயில்ல, எண்ணறிவு உண்டா, ஒன்று ரெண்டு மூணு சொல்ல தெரியுமா, ஒன்று ரெண்டு மூணு சொன்னா கூட நான் அனுகிரகம் பண்ணுறேன்னா. ஒன்று ரெண்டு மூணு சொன்னா பெருமாள் அனுகிரகம் பண்ணுவாரா? ஆம். இது நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம், கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினி வேண்டுவோம். அற்புதமான திருவாய்மொழி பாசுரம். இது புரியறதுக்காக ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய பட்டிமன்றம் நடந்ததுதான். ஸ்கூல் வாத்தியாருக்கு பெருமாள் அருள் கிடைக்குமா, காலேஜ் பேராசிரியருக்கு பெருமாள் அருள் கிடைக்குமா அப்படின்னு. அதில் பள்ளி ஆசிரியருக்கு தான் பெருமாள் அருள் கிடைக்கும்னு ஒருத்தர் வந்து பேசினார். அவர் சொன்னாரா, பள்ளி ஆசிரியருக்கு தான் பெருமாள் அருள் கிடைக்கும், என்ன காரணம்னா தினந்தோறும் வருகை பதிவேடு அட்டண்டன்ஸ் எடுக்கிறாரே, அவர் பெருமாள் நினச்சி சொல்கிறாரோ இல்லையோ, பசங்க பேரெல்லாம் சொல்கிறார், கேசவா உள்ளேனையா, நாராயணா உள்ளேனையா, மாதவா உள்ளேனையா சொல்கிறாரா. பெருமாள் மேலேருந்து பார்த்துட்டுருக்கார், கணக்கு எழுதிடுறாராம், இவன் இன்னைக்கு 10 தடவை என்னுடைய நாமங்களை சொன்னார் அப்படின்னு எழுதி பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுவார். ஆனால் காலேஜ் வாத்தியாருக்கு அந்த அனுகிரகம் கிடைக்காது. ஏன்னா காலேஜில் எப்படி அட்டண்டன்ஸ் எடுப்பார்னா, 1 SR 2 SR 3 SR முடிஞ்சு வச்சு 1 2 3 சொல்லிட்டு போகிறார். அதனால் எதிரணியில் பேசுகிறாரே காலேஜ் வாத்தியார் கோதண்டராமன், அவர் பேரில் உள்ள கோவை எடுக்க வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்கிறேன்னு பள்ளி வாத்தியார் போய் உட்கார்ந்துட்டார். இப்போ காலேஜ் வாத்தியார் வந்தார், கோதண்டராமன் என் பேரில் கோவை என்னை எடுக்க சொன்னேன், நான் வரேன்ட்டு நேராக வந்தார் காலேஜ் வாத்தியார். யாரப்பா சொன்னது, 1 SR 2 SR சொல்லி அட்டண்டன்ஸ் எடுத்தாலும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவாங்க. எப்படின்னா, 1 அப்படின்னு சொல்லும்போது உலகத்துக்கே முதல்வன், ஊழி முதல்வன் நான் தான், என்ன தான் சொன்னான் பகவான். 2 சொல்லும்போது பிராட்டி பெருமாள், ஒரு மிதுனமே உத்தேசியம்னு திவ்ய தம்பதியா நாங்கள் இருக்கோம், எங்களைத்தான் சொன்னான்பான். 3 சொன்னா ரகசியத்ரயம் என்ற 3 மந்திரங்களால் சொல்லப்பட்டவன் நான் தான், என்னதான் சொன்னான். 4 சொன்னா 4 வேதங்களால் போற்றப்படுபவன் நான் தான், என்னதான் சொன்னான். 5 சொன்னா 5 நிலைகளிலே எழுந்துள்ளிருப்பவன் நான் தான், என்னதான் சொன்னான். 6 சொன்னா 6 குணங்கள் நிறைந்தவன் நான் தான், என்னதான் சொன்னான்.
ஏழுன்னு சொன்னா ஏழு மலைக்கு மேல இருப்பவன் நான் தான் என்னதான் சொன்னான், எட்டு என்று சொன்னால் எட்டெழுத்து மந்திரத்தால் சொல்லப்படுபவன் நான் தான் என்னதான் சொன்னான், இப்படி எந்த எண் சொன்னாலும் சரி, பத்துன்னு சொன்னா தசாவதாரம் எழுதவன் நான் தான், பன்னெண்டுன்னு சொன்னா பன்னெண்டாழ்வார்களால் போற்றப்பட்டவன் நான் தான், இருபத்தாறுன்னு சொன்னா இருபத்தாறு தத்துவங்களிலே இருபத்தாறாவது தத்துவம் நான் தான், ஆயிரம்னு சொன்னா ஆயிரம் திருநாமங்கள் கொண்டவன் நான் தான். நீங்க எந்த நம்பர் சொன்னாலும் தன்னை சொன்னதாக பகவான் எடுத்துக்கொள்வார்கள். உடனே அந்த நடுவர் பார்த்தார், இதற்கு என்ன பிரமாணம்? ஆழ்வார் பாடியிருக்கார், கண்ணுள்ளே நிற்கும் காதன்மையால் தொழில் எண்ணிலும் வரும் எண்ணினை வேண்டும்னு நம்ம ஆழ்வார் பாசுறோம். எண்ணிலும் வரும், நீங்கள் எண்களை சொன்னாலும் கூட தன்னை சொன்னதாக எடுத்துக்கொண்டு அனுகிரகம் பண்ண பகவான் தயாராக இருக்கிறான்னு ஆழ்வார் பாடியிருக்கார். அதனாலதான் கண்ணன் கேட்டானா, ஒன் டூ த்ரீயாவது சொல்ல தெரியுமா? எண்ணறிவு உண்டான்னா அண்டாள் சொல்லிட்டார், நாங்கள் அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலம்னா எங்களுக்கு எண்ணறிவு கூட கிடையாதுன்னு அர்த்தம். ஆண்டாளை அதான் முப்பதச்சி மாட்டின்னு ஏற்கனவே சொன்னேன், அறிவில்லாத ஆய்குலம், அறிவொன்றில்லாத ஆய்குலம், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம். அறிவில்லாத ஆய்குலம்னா நீ சொல்ற சாஸ்திரம், பிரம்மசூத்திரம், உபனிஷத்து, சாப்பிட்றதுக்குன்னு ஆயிரம் நியமங்கள், இதெல்லாம் தெரியாது, அறிவில்லாத ஆய்குலம். அறிவொன்றில்லாத ஆய்குலம்னா அடிப்படை எழுத்தறிவு கூட கிடையாது. அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம்னா எண்ணறிவு எண்களை கூட எண்ண தெரியாது. எவ்வளோ அழகாக கட்டமைச்சிருக்கா பாருங்க ஆண்டாள், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து. அதனால எங்களுக்கெல்லாம் ஞானம்னு எதுவுமே கிடையாதுப்பா, இதை வச்சு நீ அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சா அந்த அளவுக்கு ஒன்றுமே விஷயம் இல்லைன்னா. கண்ணன் பார்த்தான் கடைசியாக, சரி உங்கள்கிட்ட கர்மயோகம் இருக்குன்னு பார்த்தா அதுவும் இல்லை, டெய்லி ரொட்டீனில் எடுக்கலாம்னு பார்த்தா பின் சென்றுன்னு சொன்னேன், அனுயாத்திரை போவேன்னு நினச்சேன், கடைசியில் கறவைகள் பின் சென்றுன்றேன், பசுமாடு பின்னாடி போவேள் தூய்மையாவேன்னு பார்த்தா ஆட்டு பின்னாடியும் போவேள், சரி காணம் சேர்ந்து காட்டுக்கு போவேள்னு சொன்னேன், அதாவது புண்ணிய தலங்கள் காடுகள் தவம் புரியும் இடமான்னு பார்த்தா கறவைகள் போற காட்டுக்கு போறேன், சரி அதையாவது கர்மயோகமாக பண்ணுவேன்னா உண்போம்னு வயிற்று பழக்கத்து பண்றேன், அந்த உண்போம்னு உணவையாவது சரியா ரூல்ஸ் படி உண்பேன்னா அதுவும் உங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஞானம் உண்டானா அறிவில்லாத, அறிவொன்றில்லாத, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம்னு சொல்லிட்டு, சரி எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கடா சொல்லுங்கோ, அதை வச்சு அனுகிரகம் பண்ணுறேன்னா கண்ணன். இதை பாசுரத்தில் ஒரு பெரிய விஷயம் இருக்கு, இது சிலர் சொல்ல தயங்குவார்கள், எனக்கு தைரியம் அதிகம் அதனால சொல்கிறேன். எம்பெருமானார் திருவடிகளுக்குள்ள ரெண்டு விதமான அபிப்பிராயங்கள் உண்டு. பெருமாள் காரணம் இல்லாமல் கருணை செய்கிறார், நிர்கேத்துக கிருபை என்று ஒரு சாரார் சொல்வார்கள். இல்லை பெருமாள் பக்தன்ட்ட உள்ள ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை பார்த்து காரணத்தோடு தான் அனுகிரகம் பண்ணுறார், சகேத்துக கிருபை என்று ஒரு சாரார் சொல்வார்கள். இதை பேஸ் பண்ணி வடகலை தென்கலை என்று சொல்வார்கள். அடியே நான் அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறது இல்லை, எதுக்கு அந்த டேர்ம் சொல்கிறேன், எம்பெருமானார் சம்பிரதாயங்கிறது ஒரே சம்பிரதாயம், ராமானுஜர் எல்லா உயிர்களும் இந்த உலகமும் பெருமாளுக்கு உடல்னு சொன்னார், அது விசிட்டாத்வைதம். அந்த விசிட்டாத்வைத வேதாந்தத்தில் இது வடகலை விசிட்டாத்வைதம், இது தென்கலை விசிட்டாத்வைதம்னு கிடையாது, மொத்த பிரபஞ்சத்தையும் மொத்த உயிர்களையும் உடலாக கொண்ட நாராயணன் அவனை சொல்வது தான் எம்பெருமானார் தரிசனம் என்பது. அதனால் அந்த டேர்ம்ஸ் அடிக்கடி யூஸ் பண்ணலை, அது நீங்களே புரிந்து கொள்ளலாம். விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், ஒரு சாரார் சொல்கிறார்கள் பகவான் அனுகிரகம் பண்ணுறான்னா சகேத்துக்க கிருப்பை, ஒரு காரணத்தோடு கூடிய அனுகிரகம். இன்னொரு சாரார் சொல்வது அதெல்லாம் கிடையாது, காரணமே இல்லாமல் பெருமாள் அனுகிரகம் பண்ணுறாரு. ரெண்டில் எது கரெக்டு? ரெண்டுமே கரெக்டு. அதே போல ரெண்டும் கரெக்டாகும். ஆமாம், எல்லாம் எம்பெருமானார் வழிவந்த ஆச்சாரியர்கள் சொல்கிறது தானே, ஏன்னா இந்த பாட்டில் அந்த விஷயம் இருக்குது. இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன், நீங்கள் யோசிச்சு பாருங்கோ, ஒரு இளைஞன் அவன் ஒரு பெண் பின்னாடி போயிட்டுருக்கான், அந்த பெண் ஒரு கோவிலை பிரதட்சணமாக வந்தாலும் இந்த இளைஞன் என்ன பண்ணான், அந்த பெண்ணை எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுறான், அதனால இவன் அந்த பெண்ணை சுற்றினான், கோவிலை ஒரு பிரதட்சணம் வந்துட்டான், உள்ளே இருக்க பெருமாள் பார்த்தாராம், இந்த பையன் என்னை ஒரு பிரதட்சணம் செய்து விட்டான்னு சொல்லி அவனுக்கு அனுகிரகம் பண்ணி மோட்சத்தையே கொடுத்துட்டாரான். இப்போ இந்த ஆசாமி மோட்சம் போயிட்டான், அப்போது அவன்கிட்ட ஒருத்தர் கேட்டாராம், எப்பா நீ இப்போ மோட்சம் பெற்றாயே, பெருமாள் உனக்கு பண்ண அனுகிரகம் காரணத்தோடு கூடிய கருணையா காரணமற்ற கருணையான்னு கேட்டாலும், அவன் சொன்னான் காரணமற்ற கருணைன்னு, ஏன்னா இவன் பெருமாளை ஏதோ சுற்றி வந்தான்னாலும் இவன் பெருமாளை சுற்றணும்னு நினச்சி சுற்றலை, அவன் பொண்ணை தான் சுற்றினான், அவள் கோவிலை சுற்றினாள் இவனும் அப்படியே சுற்றினான், அதை தன்னை சுற்றினதான் எடுத்துட்டு பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டார் இல்லையா, அப்படி எடுத்துக்கணுங்கிற தேவையே பகவானுக்கு கிடையாது, ஆனால் எடுத்து அனுகிரகம் பண்ணா இல்லையா, அப்போ அது காரணமற்ற கருணைன்னா. அதே பகவான்கிட்ட கேட்டாராம், ஒருத்தன் ஒரு பெண்ணை சுற்றி வந்தான், அப்படியே கோவிலை சுற்றினான், அவனுக்கு அனுகிரகம் பண்ணியே, அது காரணத்தோடு கூடிய கருணையா காரணமற்ற கருணையான்னு கேட்டாலும் பெருமாள் சொன்னாராம், அது காரணத்தோடு கூடிய கருணை, அவன் தெரிஞ்சு பண்ணானோ தெரியாமல் பண்ணானோ என் கோவிலை சுற்றி வந்தான் இல்லையா, காரணத்தோடு கூடிய கருணையாக நான் அனுகிரகம் பண்ணேன்னாராம். அப்போ விஷயம் என்னென்னா, பெருமாளுடைய ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது காரணத்தோடு கூடிய கருணை, நம்ம ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது காரணம் இல்லாத கருணை, அவ்வளோதான். இப்போது அஞ்சு ப்ளஸ் மூணு எட்டுன்னு சொன்னால் என்ன, மூணு ப்ளஸ் அஞ்சு எட்டுன்னு சொன்னால் என்ன,
அல்டிமேட்டாக கிடைக்கிற ஆன்சர் எட்டு தான். ஆனால் பிரச்சனை என்னன்னா, நம்ம நெட் ரிசல்ட்டை பார்க்காம அதில் உள்ள தத்துவம் என்னங்கிறத பார்க்காம வெளியே உள்ள குறியீடுகளை பார்த்து நாம் சண்டை போட்டுக்கிறதுனால்தான் இது எப்படி அது எப்படி இதுவா இதுவா இது பிரிவா இப்படிலாம் நினச்சிட்டு இருக்கோம். அப்படி பிரிவுன்னு பார்க்க போனால், பொங்கல் பானை வைக்கிறது கூட அவர் வீட்டில் ஒரு மாதிரி பொங்கல் பானை வைப்பார், எங்கள் வீட்டில் ஒரு மாதிரி பொங்கல் பானை வைப்பார், அதுக்காக அவர் வேறு நம்ம வேறுன்னு அர்த்தம் இல்லை. எம்பெருமானார் திருவடிகளில் உள்ள எல்லா ஆச்சாரியர்களும் அல்டிமேட்டாக சொன்ன விஷயங்கிறது ஒன்று தான். அப்போது பெருமாளுடைய கோணத்திலேருந்து பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம ஏதாவது நல்லது பண்ணியிருக்கோமான்னு பார்க்குறார். தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணால் கூட என் ஊரை சொன்னா என் பேரை சொன்னாய்னு சொல்லி அத்தையும் தன்னை சொன்னதாக எடுத்துன்னு அனுகிரகம் பண்ணுறார். அப்போ பெருமாள் ஆங்கிள்லேருந்து அது காரணத்தோடு கூடிய கருணையாக இருக்குது, அதனால தேசிக சம்பிரதாயத்தில் சகையத்துக்க கிருப்பைன்னு சொல்கிறார். அதே சமயம் நம்ம ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ணலையே, நாம் பண்ணதை பெருமாள் வந்து இப்படி தன்னை குறித்த வழிபாடுன்னு எடுத்துக்க வேண்டிய தேவையே கிடையாதே, ஆனாலும் எடுத்துட்டாருன்னா அப்போ அது காரணம் இல்லாத கருணை, அதனால தன்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் நிருகேத்துக்கு கிருப்பைன்னு சொல்கிறார். அப்போ அல்டிமேட்டாக பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறது தான் முக்கியமே ஒழிய, இப்போ இதுவா அதுவான் டிபேட் பண்ணுறதுனால டிபேட்டர்ஸ்க்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னு யோசிச்சு பாருங்க. அதனால தான் இந்த டேர்ம்ஸே யூஸ் பண்ணாமல் சொல்லிட்டேன், இந்த ரெண்டு நிருகேத்துக்கு கிருப்பை சகேத்துக்கு கிருப்பைன்னு சொல்கிறா. அல்டிமேட்டாக எல்லாம் ஒன்று தான், பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும், அதை எப்படி பண்ணுறாங்கிறத அன்னைக்கே சமாதானத்தை ஆண்டாள் பண்ணி வச்சுட்டா. இந்த பாட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் காட்டுறா பாருங்க, ஏதாவது ஒன்று சொல்லு நான் எடுத்துக்கிறேன்னா, ஒன்றுமே இல்லையா ஏதாவது புண்ணியம் பண்ணியிருக்கடா சொல்லுங்க, ஏதாவது புண்ணியம் இருந்தா அந்த புண்ணியத்தை வச்சு கூட அனுகிரகம் பண்ணிடுவேனேன்னா, ஆண்டாள் சொன்னா நாங்கள் எந்த புண்ணியமும் பண்ணலைன்ட்டான். கண்ணன் பார்த்தான், அப்படின்னா ரொம்ப கஷ்டமா, இந்த கேஸை நான் எடுத்துக்கவே முடியாது, கர்மயோகமும் இல்லை ஞான யோகமும் இல்லை, ஏதாவது புண்ணியம் பண்ணியிருப்பேடான்னு பார்த்தா புண்ணியமும் பண்ணலன்னா இந்த கேஸை நான் எப்படி எடுத்துப்பேமா. ஒரு வக்கீல் ஒரு கேஸ் எடுத்து வாதாடணும்னா அதில் கொஞ்சமாவது கிரவுண்ட் இருக்கணும், ஒன்றுமே இல்லாமல் உங்கள் கேஸை எடுத்துட்டு நான் எப்படிமா அனுகிரகம் பண்ணுவேன்னு கேட்டான் கண்ணன். ஆண்டாள் சொன்னா, வெயிட், நீ என்ன கேட்ட, நீங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கேடான்னு கேட்டேன். நாங்கள் சொன்ன பதில், நாங்கள் புண்ணியம் பண்ணல, அதுக்காக எங்ககிட்ட புண்ணியம் இல்லைன்னு நாங்கள் சொல்லலையே, எங்கள்கிட்ட புண்ணியம் உள்ளது ஆனால் நாங்கள் புண்ணியம் பண்ணலன்னா தெளிவாக குழப்பறியமான கண்ணன். ஆண்டாள் சொன்னா, ஆ நாங்களா தேடிந்த புண்ணியம்னு எதுவும் இல்லை, எங்களை தேடி வந்த புண்ணியம்னு ஒன்று இருக்கு, அந்த புண்ணியத்துக்கு வெண்ணெய் பால் தயிர் எல்லாம் ஊட்டி ஊட்டி ஒரு புண்ணியத்தை நாங்கள் வளர்த்து வச்சுருக்கோம், நாங்கள் வெண்ணையும் பாலும் தயிரும் ஊட்டி ஊட்டி ஒரு புண்ணியத்தை வளர்த்து வச்சுருக்கும் போது நாங்கள் எதுக்கு தனியாக ஒரு புண்ணியத்தை பண்ணணும்னா. கண்ணன் பார்த்தான், அப்படி என்னமா புண்ணியம்னா, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், கரவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்போம், அறி ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், நீ எங்கள் ஆயர் குலத்தில் வந்து அவதாரம் செய்யும் அளவுக்கு நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கோம். எத்தனையோ குலம் இருக்கு, சூரிய வம்சம் இருக்கு, சந்திர வம்சம் இருக்கு, ரிஷிகள் குலம் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தை தேர்ந்தெடுத்து எங்களில் ஒருவனாக நீ வந்து எங்களுக்கு மத்தியில் அவதாரம் பண்ணியிருக்க, எங்களை தேடி வந்த புண்ணியமாக நீ இருக்கும்போது நாங்கையே இன்னொரு புண்ணியத்தை தேடி போனோம், எங்களை தேடி வந்த புண்ணியமாக நீ வந்து அதுவும் எங்க வீட்டுக்குள்ளதான் வந்து பூந்து வெண்ணெய் பால் தயிர் எல்லாத்தையும் திருடி திருடி சாப்பிட்டு எங்களோட நாட்டியம் எல்லாம் ஆடி இத்தனையும் பண்ணி ஒரு புண்ணியத்தை நாங்கள் கையில் வச்சுட்டு இருக்கும் போது இன்னொரு புண்ணியத்தை நாங்கையே தேடி போனோம். கிருஷ்ணா, நீ நினைச்சிருந்தா எத்தனையோ குலத்துல போய் பிறந்திருக்கலாம், எங்கள் ஆயுர் குலத்துல எங்கள்ட ஒருத்தனா வந்து நீ பிறந்தியடா. அது மட்டுமா, எல்லோரும் பகவானை தேடி போவார்கள், ஆனா ஆயர்களை பொறுத்தவரை பகவான் அவளை தேடி வந்துட்டான், நீ எங்களை தேடி வந்திருக்க, அப்ப உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், நீ எங்களை தேடி வந்து எங்களின் ஒருவனாக பிறந்து எங்களை தேடி வந்த புண்ணியம்னு நீ இருக்க, அப்ப புண்ணியம் இல்லை, நாங்களாக சேகரித்த புண்ணியம்னு எதுவும் இல்லை, எங்களை தேடி வந்த புண்ணியம் என்று நீ இருக்கிறாய், உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம், நீ தான் எங்களுடைய புண்ணியம், எங்கள ஒருத்தனா நீ இருக்க, அப்புறமே நாங்க இன்னொரு புண்ணியத்தை நாடி போனோம், நீ தான் இருக்கியோ இல்லையோ, நீ ஏ எங்கள் புண்ணியம் அனுகிரகம் பண்ணுந்தா. இப்போ கண்ணன் ட்விஸ்ட் வச்சான், என்ன ட்விஸ்ட்னா, அண்டாள் நானே உங்களில் ஒருத்தன் தானே, உங்களில் ஒருவனால் எப்படி உங்களுக்கு முக்தி அடைக்க முடியும், உங்களில் ஒருவனால் எப்படி உங்களுக்கு அனுகிரகம் பண்ண முடியும், நீங்களும் ஆயர்கள் நானும் ஆயன், நீங்கள் லம்பா எதிர்பார்க்கிறேன்னா அது தெய்வத்திட்டனா போய் கேட்கணும், உங்களில் ஒருத்தன் போய் கேட்டா எப்படின்னு ட்விஸ்ட் பண்ணா கண்ணன். ஆண்டாள்கிட்ட நடக்குமா, அடுத்த வரி போட்டான், ஆம் உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோ, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, நீ எங்கள் மத்தியில் அவதரித்தாலும் உண்மேன்மை குறையாது, நாராயணன் எங்கிருந்தாலும் நாராயணன் தான், நீ எந்த குறையும் இல்லாமல் ஒரு தோஷத்தால் தீண்டப்படாதவனாக உன் மேன்மை குன்றாமல் கோவிந்தனாகத்தானே இருக்கிறாய், அப்போ நமக்காகத்தான் பகவான் அவதரிக்கிறான்,
அவதரித்தாலும் அவன் மேன்மை குன்றாது. இது மிகப்பெரிய வேதாந்த விஷயம். அதை எவ்வளோ அழகாக போட்டா பாருங்க, குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. பகவான் எந்த நிலையில் இருந்தாலும் அவனுடைய சக்திங்கிறது பரிபூர்ணமாக இருக்கும். கோவிலில் அர்ச்சாவதாரமாக வந்து பெருமாள் எழுந்துருடையிருக்காருன்னா, வைகுண்டத்தில் உள்ள பெருமாளுக்கு என்ன பவரோ அதே பவர் கோவிலில் இருக்க பெருமாளுக்கு உண்டு. அதே பவர் நம் மாத்திர சாலகிராம வடிவில் உள்ள பெருமாளுக்கும் உண்டு. அதனால எங்கிருந்தாலும் பகவான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாக இருக்கிறான். ஏன்னா இதில் எவ்வளோ பெரிய விஷயம் ஆண்டாள் காட்டியிருக்கா பாருங்க. இதை இன்ஸ்பிரேஷனாக வச்சு தான் தயா சதகத்தில் தேசிகன் அழகான ஒரு ஸ்லோகம் பண்ணார். அவதரண விசேஷைர் ஆத்மலீலாபதேசை அவமதி மனுகம்பே மந்த சித்தேஷு விந்தன் விருஷப சிகரிநாத ஸ்வன்னிதேசேன நூனம் பஜதி சரண பாஜாம் பாவினோ ஜன்மபேதான். பெருமாள் மீனாக அவதாரம் பண்ணார், ஆமையாக அவதாரம் பண்ணார், பன்றியாக அவதாரம் பண்ணார். அதெல்லாம் எதுக்கு? ஊழிக்காலத்தில் ஊழிக்கடலிலிருந்து வேதங்களை மீட்க மீனாக அவதரித்தார். மந்தரமலையை முதுகில் சுமக்க ஆமையாக அவதரித்தார். பூமியை ஊழிக்கடலிலிருந்து இடந்தெடுக்க பன்றியாக அவதரித்தார். சரியா? சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெருமாள் இந்த வடிவில் வந்துதான் பண்ணணும்னு அவருக்கு ஏதாவது அவசியம் இருக்கா? அவர் நினைச்சா இயற்கையான வடிவத்தோடையே வந்து ஊழிக்காலத்தில் வேதங்களை காப்பாற்ற முடியும், மீன் வடிவில் வரணும்னு என்ன அவசியம்? அவர் நினைச்சா தன் இயற்கையான வடிவத்தோடைய மந்தரமலையை தாக்கி பிடிக்க முடியும், ஆமையா வரணும்னு என்ன அவசியம்? அவர் நினைச்சா ஊழிக்கடல்லேருந்து பூமியை இழந்தெடுத்து மேலே வைக்க முடியும், பன்றியா வரணும்னு என்ன அவசியம்? ஏன் அந்த மிருக வடிவை தேர்ந்தெடுத்தார்? நல்லா அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும். அவதார நோக்கத்தை கேட்கல, அவன் அந்த அவதார வடிவத்தின் நோக்கத்தை கேட்கறான். இதுக்கு தான் தயா சதகத்தில் தேசிகன் அற்புதமாக ஒரு காரணம் சொல்கிறார். என்னென்னா ஒரு கதை மாதிரி பார்த்தா புரியும். ஒரு ஊரில் ஒரு பக்தன் இருந்தான். அந்த பக்தன் வாழ்க்கை முழுக்க பொய் சொல்லிக்கொண்டே இருந்தானான். இருந்தாலும் ஏதோ பேருக்கு பக்தன்னு சொல்லிட்டு இருந்தான். ஒரு நாள் அந்த பக்தி அவன் மனசை உறுத்தி மனம் திருந்திட்டான். நாம் இத்தனை நாள் பொய் சொன்னது தப்புன்னு உணர்ந்து கொண்டான். உணர்ந்து கொண்டு பெருமாளுடைய கருணையை வடிவெடுத்தவளாக இருக்கும் பிராட்டி தயாதேவி, இந்த தயாதேவியான மகாலட்சுமியை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீனிவாச பெருமாள் மலையப்பன் திருவடியில் சரணாகதி பண்ணிட்டான். இது வந்து திருமலையப்பனுடைய துதிங்கிறதுனால தேசிகன் இங்கே மலையப்பனை குறிப்பிடுறார். ஏன்னா ஆயுடு சொன்னால் உடனே ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார், இப்போ மலையப்பன் இதுக்காக மீனாக அவதாரம் பண்ணார்னு சொன்னால் மத்ஸ்ய அவதாரம் முன்னாடி நடந்தது, மலையப்பன் கலியுகத்தில் தானே வந்தார்னா மலையப்பனாக இருக்கும் பெருமாள்னு புரிஞ்சுக்கணும். அந்த திவ்ய தேசத்தை பாடுறதுனால அதை சொல்கிறார். அப்போது தயாதேவியான மகாலட்சுமி அலர்மேல் மங்கை தாயாரை முன்னிட்டு மலையப்பன்ட்டு போய் சொல்கிறவங்க தான் திருந்தி சரணாகதி பண்ணிட்டான். அப்போது தாயாரும் பெருமாள்கிட்ட சொல்கிறாங்களா, குழந்தை வந்துட்டு ஏற்றுக்கோங்கண்ணா. அப்போது மலையப்ப சுவாமி சொன்னான், நான் ஏற்றுக்கலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், பொய் சொல்கிறவனுக்கு என்ன தண்டனைனா அவன் ஏழு ஜென்மம் மீனாக பிறக்கணும், இவன் ஏழு ஜென்மம் மீனாக பிறந்துட்டோம் அதுக்கப்புறம் வரட்டும் நான் முத்தி அடிக்கிறேன்னா. தாயார் சொன்னாலும் அதெல்லாம் கிடையாது, சரணம்னு வந்துட்டான்னா உடனே முத்தி அடிக்கணும், காலதாமதம் படுத்தக்கூடாது, அந்த பிறவி முடிவிலேயே முத்தி அடிக்கணும்னா. அப்போ உடனே பெருமாள் கேட்டாரான், இப்போ இவன் ஏழு ஜென்மம் மீனாக பிறக்கணும்னு சாஸ்திர விதி இருக்கே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டான். அவன் ஏழு ஜென்மம் மீனாக பிறக்கிறதுக்கு பதில் நீங்கள் ஒரு பெரிய மீனாக ஒரு அவதாரம் கழுவிடுங்கோ, அவன் பாபத்தை நீங்கள் கழிச்சுடுங்கோ, அதுக்கு பதிலாக அவன் இப்போவே இந்த பிறவி முடிவுலையே அவன் மோட்சம் போட்டோன்ட்டாலாம் தாயார். எப்படி குழந்தையால் ஹோம்ஒர்க் எழுத முடியலன்னா அந்த அம்மா அப்பாவை விட்டு ஹோம்ஒர்க் எழுத சொல்லுவாளோ, அதுபோல் இவன் ஏழு ஜென்மம் மீனாக பிறக்கிறதுக்கு பதில் நீங்கள் ஒரு ஜைஜாண்டிக் மீனாக ஒரு மத்ஸ்யாவதாரம் எடுத்துருங்கோ, இவனோட பாபத்தை கழிச்சுடுங்கோ, இவனுக்கு இப்போவே மோட்சம் கொடுங்கனாலாம். அப்போவே மோட்சம் கொடுத்தார் பெருமாள். இவன் பாபத்தை போகிறதுக்காக அவர் மத்ஸ்யாவதாரம் பண்ணார். இன்னொரு கருமி ஒருத்தன், அவன் வாழ்க்கை ஃபுல்லாக கட்டப்படுற ஏழைக்கும் ஒரு பைசா கொடுக்க மாட்டான், ஆமாம் ஏதோ மனம் திருத்தி சரணாகதி பண்ணிட்டான். பெருமாள் பார்த்தார், நீ ஏழு ஜென்மம் பண்ணியாக பிறந்துட்டு வா, அதுக்கப்புறம் மோட்சம் தரேன்னார். தாயார் அங்கேருந்து ஒரு பார்வை பார்த்தாலும், சரி உனக்கு இப்போவே மோட்சம், நீ ஏழு ஜென்மம் பண்ணியாக பிறக்கிறதுக்கு பதிலாக நான் மகாவராகனாக ஒரே அவதாரம் பண்ணியாக எடுத்து வரேன், நீ இப்போவே மோட்சம் போகணும்னு சொல்லி அவனுக்கு முக்தி அளித்தான் மலையப்பன். இப்படி நம்ம பாபங்களை போக்குவதற்காக அவன் வந்து பூமியிலே இப்படி அவதரிக்கிறான் தான் இந்த ஸ்லோகம். அவதாரண விசேஷைகி ஆத்மலீலாபதேசைகி அவமதி மனுகம்பே மந்த சித்தேஷு விந்தன் மந்த சித்தமுடைய இந்த பிராணிகளாக விருஷப சிகரிநாதகா அந்த திருமலையப்பனே வந்து அவதரிக்கிறார். எதனாலே? துவன் நிதேசேன நூனம் தயாதேவி பிராட்டியின் கட்டளையால் அவதரிக்கிறான். பஜதி சரணபாஜாம் பாவினோ ஜென்மபேதாம். சரணாகதன்லாம் பாபத்தை கழிப்பதற்காக எடுக்க வேண்டிய பிறவி எது? அதை காம்பன்சேட் பண்ண பெருமாள் இப்படி வந்து பிறக்கிறான். ஆனால் நமக்காக அவன் வந்து அப்படி அவதாரம் பண்ணாலும்
அதுக்காக அந்த பாபங்கள் விட்டுவிடுத்து மீனா வந்து அவதரித்ததுனால அவரோட பெருமை குறைஞ்சிடுத்துன்னு அர்த்தம் இல்லை. அப்படி அவதரிப்பதால தான் அவர் பெருமை இன்னும் கூடுகிறது. பக்தர்கள் மேலே எவ்வளவு கருணை என்று அந்த பகவானுடைய பெருமை கூடிக்கொண்டுதான் போகிறதே ஒழிய இப்படி அவதரிப்பதாலே அவனுடைய பெருமை என்பது என்றும் குறைவதில்லை. அதான் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. அப்போ நீ மேன்மை குன்றாதவனாக குறைவொன்றும் இல்லாத கோவிந்தனாக இருக்கிறாயின். அது என்ன கோவிந்தன்னா, கோனா பசு, கோவிந்தன்னா பசுக்களை ரட்சிப்பவன், மாடு மேய்ப்பவன் அர்த்தம். கோவிந்தனுக்கு லிட்ரல் ஃபார்ம் மாடு மேய்ப்பவன். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன்னா நீ மாடு மேய்ப்பவனாக வந்து அவதரித்தாலும் அதற்காக உன்னுடைய மேன்மை எந்த வகையிலும் குன்றாதே. அதனால உங்கள ஒருத்தன் என்னால உங்களை காப்பாற்ற முடியுமான்னு கேட்காத. எங்களின் ஒருவனாக கோவிந்தனாக இருந்தாலும் நீ மேன்மை குன்றாமல் இருக்கிறாய்னு தெரிவிக்கிறார். அதே போலதான் அர்ச்சாவதாரத்துக்கும். இப்போ கோவிலில் பெருமாள் எழுந்தருளி இருக்காருன்னா சிலர் கேட்பார்கள், நாம படித்து வைத்த திருமேனி தானே, அந்த திருமேனியில் தானே பெருமாள் இருக்கார், அவர் எப்படி ஸ்வயம் பெருமாள்னு எப்படி சொல்லலாம்? வைகுண்டத்தில் பெருமாள் இருக்காருன்னா அவர் தன்னுடைய இயற்கையான திருமேனியோடு இருக்கார். இங்கே யாரோ ஒரு சிற்பி படித்த திருமேனி, அதை போய் நீங்கள் பெருமாள்னு சொல்கிறீங்கன்னா அதுக்கு நம்ம பூர்வாச்சாரியர்கள் அழகாக ஒரு ஓமை சொல்லியிருக்கிறார்கள். இது நாம் படித்த திருமேனியாக இருக்கலாம் கோவில்லையும் நம்முடைய இல்லத்திலையும், ஆனால் முறைப்படி அது பாஞ்சராத்திர ஆகமமோ வைகான சாகமோ அந்த ஆகம முறைப்படி ஆகம வல்லுநர்கள் மகான்களான பட்டாச்சாரியர்கள் மந்திரங்கள் சொல்லி பெருமாளை அதில் ஆவாகனம் செய்கிறார்கள். அவ்வாறு பெருமாளை ஆவாகனம் பண்ணும்போது பெருமாள் என்ன பண்ணுறாரான், வைகுண்டத்தில் உள்ள தன்னுடைய சுத்த சத்துவமயமான திருமேனியோடு இந்த விக்கிரகத்திலே வந்து பகவான் கலக்கிறான். அதற்கு ஒரு ஓமை தேசிகன் காட்டுறார். என்னன்னா, ஒருபடி தண்ணியில் 24 படி பால் கலந்தா என்ன கிடைக்கும்? நம்ம வீட்டுக்கு பால் கொடுக்குறவர் 1 படி பாலில் 24 படி தண்ணியை தான் கலந்து கொடுக்குறார். 1 படி தண்ணீரில் 24 படி பால் கலந்தால் என்ன கிடைக்கும்? 25 படி பால். அதுக்கப்புறம் அதில் யாராவது தண்ணீர்னு சொல்லுவாடா? நாம் படித்த விக்கிரகம் என்பது 1 படி தண்ணீரை போல பட்டாச்சார சுவாமி ஆகம முறைப்படி ஆவாகனம் பண்ணும்போது 24 படி பாலாக இருக்கும் வைகுண்ட திருமேனியோடு, சுத்த சத்துவமயமான திருமேனியோடு இந்த விக்கிரகத்தில் கலந்துடுறான். விக்கிரகம் 1 படி தண்ணீர், அவனுடைய திருமேனி 24 படி பால், ரெண்டும் சேர்ந்துருத்துனா அங்கே 25 படி பால் பகவான் மட்டும்தான் இருப்பானே ஒழிய அதற்கப்புறம் வடித்த விக்கிரகம் இருக்காது. அதனால தான் உள்ளே போனால் என்ன சொல்கிறோம், பெருமாளை சேவித்தேன்னு தான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் விக்கிரகம்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா எப்படி நம்மை காப்பதற்காக ராமனாக கண்ணனாக எப்படி அவதரித்தானோ அதுபோல தான் அர்ச்சாவதாரம் என்று நம்மை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறான். அப்போ அது பெருமாளை நினைவூட்டக்கூடிய ஒரு குறியீடோ சிம்பலோ கிடையாது, ஸ்வயம் பெருமாள். அந்த நிலையில் வந்து எழுந்தபடி இருக்கும் போதும் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தனாகத்தான் அவன் இருக்கிறான். இது எவ்வளவு பெரிய வேதாந்த விஷயத்தை ஆண்டாள் பாட்டில் வச்சிருக்கா பாருங்க. நாராயணன் எந்த இடத்தில் இருந்தாலும் அவன் மேன்மை குன்றாது, கல்யாண குணங்கள் முழு சக்தியோடு இருப்பான். இது உபயலிங்க அதிகரணம்னு ஸ்ரீபாஷ்யத்தில் வருது. அந்த கருத்து ரொம்ப அழகாக காவிய ஓட்டத்தோடையே அழகாக சொல்லிட்டு போற ஆண்டாள். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, எங்கள் மத்தியில் கோவிந்தன் மாடு மேய்ப்பவனாக நீ வந்து அவதாரம் பண்ணாலும் உன் மேன்மை தான் குன்றாதேன்னா கண்ணன் அடுத்த ட்விஸ்ட் போட்டான். தெரியுதோ இல்லையோ, நான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன், சர்வஜ்ஞன், சர்வசக்தி படைத்தவன், சர்வலோகேஸ்வரன், சுதந்திரமானவன்னு தெரியுது இல்லையா? நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சொல்றேன், என்ன பண்ணு வேணும்? ஏன்னா அவன் இறைவன்னா அவன் எடுப்பது தான் முடிவு. இப்போது நாமன்னா நம்ம ஒத்தத்திற்கும் ஒரு மேலதிகாரி இருப்பார். இப்போ ஒரு மருத்துவமனைன்னு எடுத்துட்டா ஒரு பிஹெச்சின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்டாஃப் நர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு மேலே ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருப்பார். மெடிக்கல் ஆஃபீஸர்னு இருந்தால் அவங்களுக்கு மேலே பிஎம்ஓன்னு ஒருத்தர் இருப்பார். பிஎம்ஓன்னு இருந்தால் அவங்களுக்கு மேலே டிடின்னு இருப்பார். டிடின்னு இருந்தால் அவங்களுக்கு மேலே டிபிஹெச், டிபிஹெச்னு இருந்தால் அதுக்கு மேலே ஹெல்த் செக்ரட்டரி, ஹெல்த் மினிஸ்டர், அதுக்கு மேலே போனால் சிஎம், அதுக்கு மேலே பிஎம். இப்போ பாருங்கள் ஒத்தத்திற்கும் மேலேருந்து ப்ரெஷர் வரும். அவரவருக்கு மேலேருந்து வர ப்ரெஷரை அடுத்தடுத்து கீழே இருக்கிறவர்கிட்ட காட்டிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் நாராயணனை பொறுத்த வரைக்கும் அவன் தான் டாப் மோஸ்ட், அவனுக்கு மேலே யாருமே கிடையாது. அப்போ அவன் ஒரு முடிவெடுக்கிறான் என்றால் அவனுக்கு மேலே இருந்து அவனை க்வெஸ்சன் பண்ணுறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் தானே சொன்னால் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன்னு, நான் சுதந்திரன், என்னை கேள்வி கேட்க ஆள் இல்லை. நீங்கள் இவ்வளோ சொல்கிறேன், சரி இந்த கேஸை எடுத்து நான் அனுகிரகம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன், என்ன பண்ண கேட்டான். ஆண்டாள் சொன்னால் நீ அப்படி மறுக்க முடியாதுன்னா. ஏன் மறுக்க முடியாதுன்னு கேட்டான், உன் தன்னோடு உறவே நமக்கு, உன்னோடு நமக்கு எங்கள் அத்தனை பேருக்கும் உறவு இருக்கிறது, உறவுக்காக நீ அனுகிரகம் பண்ணணும்னா. கண்ணன் சொன்னான், துரியோதனன் கூட தான் எனக்கு உறவு சம்பந்தி. துரியோதனனுடைய மகள் லக்ஷ்மணாவ கண்ணனுடைய மகன் சாம்பன் கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், துரியோதனன் உறவு, அதுக்காக அனுகிரகம் பண்ணேனா. சிசுபாலன் கூட தான் உறவு, அத்தை மகன்,
அதுக்காக அனுகிரகம் பண்ணேன். ஆண்டாள் சொன்னா, கண்ணா பாட்ட கவுனி, இது சாதாரண உறவில்லை, உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது, உனக்கும் எங்களுக்கும் இருக்கே உறவு. இது ஏதோ அந்த சரீர ரீதியா துரியோதனன் சிசுபாலன் உறவு மாதிரி கிடையாது, இது ஒழிக்க ஒழியாது, இதை யாராலையும் ஒழிக்க முடியாது. யாரால்னா இங்கு நமக்கு, நமக்குன்னா உன் சைடும் சரி என் சைடும் சரி, எங்களுக்கும் உறவு வேண்டாம் முறிச்சுக்கிறோம்னு நினைச்சாலும் உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை எங்களாலும் முறித்து கொள்ள முடியாது. பகவான் எல்லாம் வல்லவன், நீயே உனக்கும் எங்களுக்கும் உள்ள உறவை முறித்து கொள்ள வேண்டும் என்று நீயே நினைத்தாலும் முறிக்க முடியாது. அதுதான் ஒழிக்க ஒழியாதுங்கிற. அப்ப உந்தனோடு உறவே, உனக்கும் எங்களுக்கும் இருக்க அந்த உறவு, அது இங்கு இந்த பூமியிலே நாம் வாழும் காலமாகட்டும் அல்லது மோட்சத்தில் இருக்கும் காலமாகட்டும், எங்கே இருந்தாலும் நமக்கு உன்னாலும் எங்களாலும் ஒழிக்க ஒழியாது, முறிக்கவே முடியாது, ஒழிக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உறவுன்னா அது என்ன? அப்படிப்பட்ட உறவுன்னா அதைத்தான் ஒழிக்க ஒழியாத 9 வித சம்பந்தம் என்று சொல்வார்கள். பகவானுக்கும் நமக்கும் இடையே 9 விதமான உறவுகள் உள்ளன. என்னென்னா, பிதா, ரக்ஷகஹா, சேஷி, பர்த்தா, ஜ்ஞேயஹா, சுவாமி, ஆதாரஹா, ஆத்மா, போக்தா. இதான் 9 விதமான உறவு நம்ம ஒத்தொத்தருக்கும் பகவானோட இருக்கு. இது யாரும் நினைக்க வேண்டாம், அவர் வந்து ஒரு ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், எந்த நாட்டுல பிறந்தவரா இருக்கலாம், எந்த குலத்தில் பிறந்தவரா இருக்கலாம், என்ன மொழி பேசுபவரா இருக்கலாம், படித்தவரோ படிக்காதவரோ, ஏன் மனிதரோ மிருகமோ ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ எந்த ஜீவாத்மாவாக இருந்தாலும், அந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவுக்கும் பகவானோடு ஒழிக்க முடியாத 9 உறவு இருக்கு. முதல் உறவு என்னன்னா, பிதா, பகவான் தந்தையாக இருக்கிறான், நாம் அவனது குழந்தைகளாக இருக்கிறோம். அப்ப பிதா அவன் தந்தை, நாம் குழந்தைகள், இது முதல் உறவு. அடுத்து ரக்ஷகஹா, அவன் காப்பவனாக இருக்கிறான், நாம் அவனால் காக்கப்படுபவராக இருக்கிறோம். இது 2வது உறவு. 3வது உறவு சேஷி, அவன் சேஷியாக இருக்கான், நாம் அவனுக்கு சேஷர்களாக இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் சேஷன், அவன் சேஷி. சேஷன்னா என்ன அர்த்தம்? எலெக்ஷன் கமிஷனரான்னு கேட்டார் ஒருத்தர். சேஷன்னா பொதுவாக தொண்டன் என்று சொல்லிவிடுவார்கள். தொண்டனும் ஒரு வகையில் சேஷன் தான், நாம பகவானுக்கு தொண்டன் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் சேஷன்கிறதுக்கான டெஃபனிஷன் இருக்கு, அது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம் டெஃபனிஷன். அதை வேதார்த்த சங்கிரகம்ங்கிற நூலில் ராமானுஜர் டிஃபைன் பண்ணுறார். சேஷன்கிறவன் யாருன்னா, பரகத அதிசய ஆதான இச்சயா உபாதேயத்துவமேவ எஸ்ய சுரூபம் ச சேஷகா பரசேஷின்றான். சேஷங்கிறவன் யாருன்னா, தன்னுடைய தலைவனுக்கு மேன்மை சேர்ப்பதற்கென்றே யார் ஏற்பட்டவனோ அவனுக்கு சேஷன்னு பேர். இவனுக்கு தலைவனாக இருப்பவனுக்கு சேஷின்னு பேர். அப்போது நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸ், நாம் இருப்பதற்கு பர்பஸே என்னன்னா, நம்மால் என்ற கைங்கரியம் பகவானுக்கு பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய எக்ஸிஸ்டன்ஸே. ஏன் இதை தொண்டன்னே சொல்லிடலாமேனா, தொண்டன்கிறவன் 9 to 5 எதமானுக்கு வேலை செய்வான், 5 மணி எடுத்துனா வீட்டுக்கு போய் செல்ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிடுவான், எங்கே என்ன தொந்தரவு பண்ணாதுன்னு. நாம் அப்படி கிடையாது. நாம் இருப்பதே நம்முடைய இருப்பு, அல்டிமேட் பர்பஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸே இருக்குன்னா, பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவது, அவனுக்கு மேன்மை சேர்ப்பது மட்டுமே நம்முடைய பர்பஸ். அதற்கான உதாரணம் சொல்லணும்னா, மலரும் மணமும் போல. இப்போ பூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, பூவுக்குன்னு ஒரு வாசனை, இந்த வாசனையால் தனியாக இருக்க முடியுமா? பூவோட சேர்ந்து தான் இருக்கும். வாசனை நல்லா இருக்குன்னா வாசனைக்குன்னு தனி பெருமை வருமா? பூவுக்கு தான் பெருமை. அதுபோலத்தான் இந்த ஜீவாத்மா வாசனையை போல இருக்கான், பகவான் பூ போல இருக்கான். அப்போ வாசனை என்பது சேஷன், பூ சேஷி. இவன் வாசனையை போல பகவானுக்கு பெருமை சேர்க்கவே இருக்கான். அதுக்காக நம்மாலதான் பெருமாளுக்கு பெருமைன்னு அர்த்தம் இல்லை, அவர் என்னைக்கும் பெருமையோடு தான் இருக்கார். நாம அவன் கைங்கரியம் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு தாற்பயம் இல்லை. சுவரும் பெயிண்ட்டும் போலன்னு வச்சுக்கோங்களேன், சுவர் சேஷினா பெயிண்ட் சேஷன். சுவர் இல்லாம பெயிண்டால இருக்க முடியாது, சுவருக்கு அழகு சேர்ப்பது மட்டும்தான் பெயிண்டோட பர்பஸ். இன்னும் சிலருக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னா, காஃபியும் சுகரும் போலன்னு வச்சுக்கோங்க, காஃபி சேஷி, சுகர் சேஷன். காஃபிக்கு இனிமே சேர்ப்பது மட்டும்தான் சுகருக்கான பர்பஸ். அதுபோல பகவான் சேஷியா இருக்கான், நாம சேஷனா இருக்கோம், அவனுக்கு மேன்மை சேர்ப்பதே நம்முடைய பர்பஸ், அப்படிப்பட்ட தொண்டன் என்று ராமானுஜர் டிஃபைன் பண்றார். அப்போ பிதா அவன் தந்தை, நாம் பிள்ளைகள். ரக்ஷகன் அவன் காப்பாளன், நாம் காக்கப்படுபவர்கள். சேஷி அவன் நம்மிடம் இருந்து மேன்மை பெறுகிறான், நாம் அவனுக்கு மேன்மை சேர்க்கவே ஏற்பட்டவர்களாக இருக்கிறோம். அடுத்து பர்த்தா, அவன் நமக்கு கணவனாக இருக்கிறான், நாம் அவனுக்கு மனைவியராக இருக்கிறோம். இந்த ஜீவாத்மா இருக்கும் உடல் ஆண் உடலாக இருக்கலாம், பெண் உடலாக இருக்கலாம், அது வேற. ஆனால் உள்ள இருக்க ஜீவாத்மா பெண், பெருமாளுக்கு மனைவி, பகவான் தான் புருஷோத்தமன்.
ஏன் இந்த மனைவின்னு சொல்றோம்னா, மனைவி எப்படி கடவுளுக்கே உரியவளோ அது போல இந்த ஜீவாத்மா என்பது பகவானுக்கே உரிய சொத்து. வேற யாருக்கும் உரியவன் அல்லன் ஜீவாத்மா. ஜீவாத்மா என்றென்றும் பகவான் ஒருவனுக்கே உரியவன், அவனை தவிர இன்னொருவனுக்கு உரியவன் அல்லன். அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு ஜோக் சொன்னால் நல்லா புரியும். ஒரு வீட்டில் ஒருத்தரோட அம்மா இறந்துட்டாங்க. அங்கே அழப்போனவர் என்ன சொன்னாரா, இவங்க அம்மா இறந்துட்டாங்களே, உங்கள் அம்மா உங்களுக்கு மட்டுமா அம்மாவாக இருந்தாங்க, ஊருக்கே அம்மாவாக இருந்தாங்கன்னு சொல்லி அழுதாராம். எல்லாரும் பாராட்டினாங்க. இன்னொரு வீட்டில் ஒருத்தரோட மனைவி இறந்துட்டாங்க. அங்கே போய் இதே டயலாக் சொன்னால் அடி விழுந்தது. ஏன்னா மனைவி என்பவள் தன்னுடைய கடவுளுக்கே உரியவள். அதுபோல இந்த ஜீவாத்மா என்பவன் பகவானுக்கே உரியவன். பகவானுக்கே உரித்தான் இந்த ஜீவாத்மாங்கிறத இன்னொருத்தர் கொள்வதுங்கிறது முறை கிடையாது. அதான் சொல்கிறா பாருங்க, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமோ, தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமோ. அதனால இந்த ஜீவாத்மா பகவானுக்கே உரியது. அவன் கணவன், நாம மனைவி. அடுத்தது ஞேயஹா, பகவான் அறியப்படுபவனாக இருக்கிறான், நாம் அவனை அறிபவராக இருக்கிறோம். அப்போ வி ஆர் லேர்னர்ஸ், நாம் தெரிஞ்சுக்கிறோம். நோயர் அவன், ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் நோன், அவன் நம்மால் அறியப்படுகிறான். அடுத்து ஆறாவது உறவு சுவாமி, அவன் நம்மை உடையவனாக இருக்கிறான், நாம் அவனுக்கு சொத்தாக உடமையாக இருக்கிறோம். சுவாமின்னா உடையவர்னு அர்த்தம், ஸ்வம்னா சொத்துன்னு அர்த்தம். அப்போ ஸ்வம் நாம சொத்து உடைமை, அவன் சுவாமி உடையவன், இதற்கு ஓனராக இருக்கிறான். ஆதாரகா, அவன் ஆதாரமாக இருந்து நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறான், நாம் அவனால் தாங்கப்படுபவர்களாக இருக்கிறோம். அடுத்து ஆத்மா, அவன் உள்ளே உயிராக இருக்கிறான், நாம் அவனுக்கு உடலாக இருக்கிறோம். இந்த உடலுக்குள்ளே எப்படி ஜீவாத்மா இருக்கோ அது போல ஜீவாத்மாவை உடலாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா இருக்கார். அந்த பரமாத்மாவுக்கு ஜீவாத்மா சரீரம். அப்போ அவன் ஆத்மா, நாம் அவனுக்கு உடல். உடல்லாம் என்ன அர்த்தம்னா, அந்த பகவானாலேயே தாங்கப்பட்டு பகவானாலேயே இயக்கப்பட்டு பகவானை விட்டு தனித்திருக்க முடியாதபடி பகவானுக்கு மேன்மை சேர்ப்பதற்காகவே இருக்கக்கூடிய பகவானுடைய சரீரம் ஜீவாத்மா. அடுத்து ஃபைனல் உறவு என்னென்னா போக்தா, பகவான் ஸ்பெக்டேட்டர், நாம் அவனுக்கு என்டர்டெய்னர். பகவான் நம்மை கண்டு மகிழ்கிறான், நாம் கைங்கரியம் பண்ணுறோம், அந்த கைங்கரியத்தை பார்த்து சந்தோஷப்படுறான் பகவான். நாம் அவனை மகிழ்விப்பதற்காகவே இருக்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னராக இருக்கிறோம். அப்போ ஒன்பது வித உறவுகள், பிதா அவன் தந்தை, நாம் அவனுக்கு பிள்ளைகள். ரெண்டு ரட்சகன், அவன் காப்பாளன், நாம் காக்கப்படுபவர்கள். மூன்று சேஷி, நாம் அவனுக்கு கைங்கரியம் பண்ணவே ஏற்பட்டிருக்கோம், அவனுக்கு மேன்மை சேர்க்கவே ஏற்பட்டிருக்கோம், மேன்மை பெறுபவன் அவன், நாம் சேஷன், மேன்மை சேர்ப்பதற்காகவே இருக்கோம். பர்த்தா, அவன் கணவன், நாம் அவனுக்கே உரியவர்களான மனைவிகள். ஞேயஹா, அவன் அறியப்படுபவன், நாம் அறிபவர்கள். சுவாமி, அவன் உடையவன், நாம் சொத்து உடைமை. ஆதாரகா, அவன் தாங்குபவன், நாம் அவனால் தாங்கப்படுபவர்கள். ஆத்மா, அவன் உள்ளே உயிராக இருக்கிறான், நாம் அவனுக்கு உடலாக இருக்கிறோம். போக்தா, அவன் நல்ல ஸ்பெக்டேட்டராக ஆனந்தமாக அனுபவிக்கிறான், நாம் அவனை என்டர்டெயின் பண்ணுறதுக்காகவே நாம் இருக்கிறோம்னு ஒன்பது விதமான சம்பந்தம் இருக்குது. ஆண்டாள் சொல்கிறா, உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. இந்த லோகத்தில் யாருக்காவது ஒரு உறவு முறையோ அதுக்கு மேலே ஒரு ரெண்டு உறவு முறையோ இருந்தாலே என்ன சொல்கிறான், நாங்கள் எவ்வளோ இருக்கோம் தெரியுமா, எங்களுக்கு ரெண்டு உறவு முறை இருக்குது. எங்கள் அப்பா வழியில் பார்த்தா இவர் இப்படி சொந்தம், அம்மா வழியில் பார்த்தா அப்படி சொந்தம், ரெண்டு உறவு முறை இருக்குது. எவ்வளோ நெருக்கங்கிறான் ஏன் கிருஷ்ணா, உலகியல் ரீதியாக ரெண்டு உறவு முறை இருந்தாலே இவ்வளோ நெருக்கங்கிறாளே. இது உலகியலுக்கு அப்பாற்பட்டு இந்த ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இடையிலே ஒன்பது விதமான உறவு முறை இருக்கும்போது நீயும் நாங்களும் எவ்வளவு நெருக்கம். இந்த உறவுக்காக நீ அனுகிரகம் பண்ணித்தான் ஆகணும்னா, நீ குறைவொன்றும் இல்லாத கோவிந்தன், சுதந்திரமானவன் சொல்லிக்கலாம். ஆனால் இந்த உறவு இருக்கிறதே, இந்த சரீர ரீதியான உறவு இந்த பிறவிக்கு தான். பிறவி முடிஞ்சால் அந்த உறவு க்ளோஸ், அடுத்த பிறவியில் வேற யாரோ உறவினர்கள் வந்து விடுவார்கள். ஆனால் இந்த ஒன்பது உறவு இருக்கே, எத்தனை பிறவி எடுத்தாலும் மாறாது. நீ முறிக்கணும்னு நினைச்சாலும் முறிக்க முடியாது, நாங்கள் முறிக்கணும்னு நினைச்சாலும் முறிக்க முடியாது. ஒரு ரெண்டு உறவு முறை வச்சிருக்கிறவாள்னா நெருங்கின உறவுங்கிறா. ஒன்பது உறவு முறை உன்னோடு நாங்கள் ஆன்மீக ரீதியில் வச்சிட்ருக்கோமே, இந்த உறவுக்காக நீ காப்பாற்றியே தீர வேண்டும். உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஒரு உதாரணம் சொன்னா புரியும். இப்போ ஒரு மாறுதலுக்கு சொல்கிறேன், வருஷா வருஷம் இதுக்கு சொல்லும்போது இதுக்கு அன்பேவா உதாரணம் சொல்லுவோம். இப்போ வேற ஒரு உதாரணம் சொல்கிறேன். தஞ்சாவூர் மாவட்டத்தில் சூரக்கோட்டைன்னு ஒரு ஊர், அங்கே ஒரு பஞ்சாயத்து தலைவர் இருந்தார். அவருக்கு ஒரே ஒரு தங்கை. இந்த அண்ணன் தங்கை ரொம்ப பாசம் மிக்கவர்கள். அண்ணனுக்கும் தங்கை மேலே அதிக அன்பு, தங்கைக்கும் அண்ணன் மேலே அதிகமான அன்பு. ஆனால் இந்த தங்கை ஏதோ ஒரு காரணத்தினால அண்ணனை மறந்து தன் மனத்துக்கு பிடித்தபடி கல்யாணம் பண்ணிட்டு கல்கத்தாவுக்கு போயிடுறான் அந்த தங்கை.
அண்ணனுக்கு ஓரளவு வருத்தம், அடடா தங்கை நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டாளே தனியாக கல்யாணம் பண்ணிட்டு அண்ணன் வருத்தப்பட்டார். ஆனாலும் அங்கே போனாலும் தன்னுடைய தங்கை நல்லா இருக்கணும்னு அந்த அண்ணன் நினைக்கிறார். அதனால அந்த அண்ணன் கல்கட்டாவுக்கு போராடணும், தன்னுடைய தங்கை எப்படி இருக்கான்னு பார்ப்போம். அங்கே போய் பார்த்தா அவள் தன் மனத்துக்கு விட்டபடி கல்யாணம் பண்ணாலும் அங்கே போய் அந்த தங்கை கட்டப்படுவதை அந்த அண்ணன் பார்த்தார். பார்த்துட்டு ஐயோ நம்முடைய தங்கை இப்படி கட்டப்படுறாரு, அதாவது தான் வேண்டான அண்ணனை மறந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி போனாலும் கூட அந்த தங்கை கட்டப்படுறதை இந்த அண்ணனுக்கு பார்க்க பொறுக்கலை. அதனால கல்கட்டாவில் போய் தான் தான் உதவி செய்கிறேங்கிறத கூட அந்த தங்கைக்கு காட்டிக்கக்கூடாதுன்னு சொல்லி மறைமுகமாக அந்த தங்கைக்கு அந்த தங்கைக்கு ஆயிரம் ஆபத்து வருது. ஒரு ஒரு ஆபத்துலேருந்து இந்த அண்ணன் காப்பாற்றுறார், ஆனால் நான் தான் காப்பாற்றுறேங்கிறது தெரியாமல் அவர் கூடவே இருந்து காப்பாற்றிட்டே வர்றார் அந்த அண்ணன். கடைசியாக அந்த தங்கை யோசிச்சு பார்க்குறாரு, யாரோ ஒருத்தர் நம்மளை காப்பாற்றுறாருன்னா நிச்சயமாக நம்முடைய அண்ணனை தவிர வேறு யாரும் இந்த மாதிரி வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணனை பார்க்கல அந்த தங்கை. ஆனால் அவளே அண்ணா என்று அழைக்கும் போது அந்த அண்ணன் எழுந்தாப்புல வந்து நிற்கிறார், பார்க்குற நமக்கே கண்ணீர் வருதாக, எப்படிப்பட்ட அண்ணன் தங்கை பாசம் அப்படின்னு. அப்போது சரீர ரீதியாக லௌகிக்கமாக இருக்கக்கூடிய அண்ணன் தங்கை கூட இப்படி ஒரு பாசம்னா, அப்போ பாருங்கள் இதே கதை தான் நம்ம கதை. இந்த தங்கை எப்படி அண்ணனை மறந்து தன் இட்டபடி கல்கட்டாவுக்கு போனாலும், அதுபோல தான் நாமும் நமக்கு தலைவனாக இருக்கக்கூடிய பகவானை மறந்து நம்ம இட்டபடி கண்டு கேட்டு உற்று மோந்து உண்டு உடலும் சிற்றின்பமாகிய இந்த கல்கட்டாங்கிற சிற்றின்பத்தில் நாம் அப்படியே மூழ்கி கிடக்கும். ஆனால் பகவான் அவன் வைகுண்டம்ங்கிற சூரக்கோட்டையிலேருந்து கிளம்பி கல்கட்டா அந்த சம்சாரத்துக்கு வரான், வந்து பார்க்குறான். நாம் இந்த எல்லாம் ஆனந்தம் நினச்சி அனுபவிச்சுட்டுருக்கோம், ஆனால் உண்மையில நம்ம கஷ்டம் தான் படுறோம். அப்போ பகவான் பார்க்குறான், ஆகா இந்த ஜீவாத்மா இவ்வளோ கஷ்டப்படுறானே, அந்த அண்ணன் எப்படி தன் முகத்தையே காட்டாமல் தங்கைக்கு எல்லா நிலைகளிலும் உதவினாரோ, அதுபோல பகவானும் நான் தான் உதவுறேன்னு முகத்தையே காட்டாமல் மறைமுகமாக இருந்து நமக்கு எல்லா உதவிகளும் செய்து கொண்டே இருக்கிறான். ஏன் அந்த உறவு, இந்த ஒன்பது விதமான உறவு நமக்கும் அவனுக்கும் இருக்கு. ஒரு உறவுக்கே அண்ணன் தங்கைக்கு அத்தனை பண்றாருனா, பகவானுக்கும் நமக்கும் ஆன்மீக ரீதியில் ஒன்பது உறவு இருக்குன்னா, தன் முகத்தையே காட்டி கொள்ளாமல் நமக்கு அத்தனை உதவி பண்ணிட்டு இருக்கான். நாம தான் ரியலைஸ் பண்றது இல்லை, பகவான் தான் உதவுறாங்கிறது தெரியல. ஆனா ஒரு நிலையில் அந்த தங்கை ரியலைஸ் பண்ணி அடடா நம்முடைய அண்ணன் தான் உதவுகிறாரோன்னு சொல்லிட்டு கூப்பிட்றா இல்லையா, அதுபோல ஒரு நிலையில் அப்போதான் நாம் புரிஞ்சுக்கிறோம். இத்தனை ஆபத்தில் காப்பாற்றி, ஏன்னா உலகத்தில் எத்தனையோ பேர் நாம் பார்க்குறோம் கண்டதே காட்சி கொண்டதே போலன்னு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லாமல் நல்ல பக்தர்கள் நிறைந்த ஒரு குடும்பத்தில் பிறந்து ஒரு கை காலாமல் ஓரளவு நன்றாக பெற்று பக்தியில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு ஒரு மனசு, பகவானை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு எல்லாமே பெற்று நாம் திருப்பாவை கேட்குறோம், விட்டு சாஸ்திரம் கேட்குறோம், கோவிலுக்கு வரோம், பெருமாளை வழிபடுறோம்னா, அப்போ இதெல்லாம் யாரோ ஒருத்தர் நம்ம கேட்காமலே நம்ம கொடுத்துருக்காரு. யோசிச்சு பாருங்கள், இப்போது யூஎஸ்ஏல ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு இந்த திருப்பாவை அனுபவம் கிடைக்குமா? நாம் யாராவது பகவான்கிட்ட கேட்டோமா எனக்கு தமிழ்நாட்டில் ஒரு பிறவி கொடுத்து திருப்பாவை அனுபவிக்கிற பாக்கியத்தை கொடுத்து நம்ம கேட்கல. அப்போ கேட்காமலேயே அந்த அண்ணன் சுற்றி சுற்றி அந்த தங்கைக்கு வந்து பண்ணுற மாதிரி நம்ம கேட்காமலேயே யாரோ ஒருத்தர் நமக்கு இதெல்லாம் கொடுத்துட்டுருக்காரு. யாருன்னு இந்த ஜீவாத்மா ஒரு நிலையில் யோசிச்சு பார்க்குறான், யாருன்னா பகவான் தான் அத்தனையும் கொடுத்துருக்கான்னு புரியுது. அதுக்கப்புறம் பகவானை அழைத்து அவனை போய் இவன் சரணடைகிறான். நாம தான் அந்த உறவை புரிஞ்சுக்கிறே ஒழிய, ஆனால் பகவான் அந்த உறவை எப்போதும் திருவுள்ளத்தில் கொண்டு ஒவ்வொரு நொடியும் நம்மை ரட்சித்து கொண்டே இருக்கிறான். அதனால உந்தன்னோடு உறவை நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அதனால அந்த உறவு இருக்கு, அந்த உறவுக்காக நீ காப்பாற்றியே தீரணுங்கிறா. ஏதோ அண்ணாத்த கதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்ல, இது நம்முடைய வாழ்க்கைக்கு பொருத்தமா இருக்குங்கிறதுனால சொன்னேன். அதனால உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னா, இப்போ அடுத்த ட்விஸ்ட்டு, ஏன்னா இது அஞ்சாவது காட்சியிலலாம் பார்த்தா ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒரு ட்விஸ்ட் வரும். இப்போ நிறைவு காட்சி இல்லையா, வரிக்கு வரி ட்விஸ்ட்டு. இப்போ அடுத்து கண்ணன் ஒரு ட்விஸ்ட் வச்சான், தெரியறதோ இல்லையோ அவ்வளோ நெருக்கமான உறவு உங்களுக்கும் எனக்கு இருக்குன்னு தெரியறதோ இல்லையோ. அந்த உறவு இவ்வளவு நேரமாக உங்கள் மனசில் படலையான்னு கேட்டான். இவ்வளோ நேரமாக என்ன ஏதோ நாராயணனே நமக்கே பறை தருவான், பார்க்கடலுள் பையத்து இன்ற பரமன் இப்படியெல்லாம் பாடினாலே, அப்பெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் உறவு இருக்குங்கிறது தெரியலையா? அப்போவே நீங்கள் என்னை கோவிந்தான் கூப்பிட்டுருக்கலாமே. என்ன கோவிந்தன்னா என்ன அர்த்தம்? மாடு மேய்ப்பவன் அர்த்தம். உங்களில் ஒருவன் கோவிந்தன் மாடு மேய்ப்பவன், கோபாலன் பசுக்களை பராமரிப்பவன், இந்த கோவிந்தன் கோபாலன்னு என்னை கூப்பிட்டுருக்கலாமே, அப்பெல்லாம் உறவு தெரியல. இந்த அஃபீஷியல் நேம் நாராயணங்கிற பேரை சொல்லி தான் கூப்பிடணும்னு ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு அதை சொல்லி தானே கூப்பிட்டு, முதல் பாட்டில் நாராயணனே நமக்கே பறை தருவான், ரெண்டாவது பாட்டில் பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன், மூணு ஓங்கி உலகடந்த உத்தமன், நாலு ஊழி முதல்வன், அஞ்சு மாயன், ஆறு புள்ளரையன், ஏழு நாராயண மூர்த்தி கேசவன், எட்டு தேவாதி தேவன், ஒன்பது மாமாயன் மாதவன் வைகுந்தன், பத்து நாற்றத்துழாய்முடி நாராயணன், பதினொன்று முகில்வண்ணன், பன்னெண்டு மனத்துக்கினியான், பதிமூணு பொல்லாரக்கணி கிள்ளிக்கிடைந்தான்,
பதினான்கு சங்கொடு சக்கரம் எந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான். பதினஞ்சு வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை. பதினாறு மாயன் மணிவண்ணன். பதினேழு அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகடந்த உம்பர்கோமான். பதினெட்டு மைத்துனன். பத்தொன்பது மலர் மார்பன். இருபது கப்பம் தவிர்க்கும் கலி செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா. இருபத்தி ஒன்று ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே. இருபத்தி ரெண்டுல ராஜாக்கள்லாம் என்ன அடிபடுகிறான்னு சொல்லி அங்கன் மாஞ்ஞான தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டில் கீழே சங்கம் இருப்பார்னு சொன்னேள். இருபத்தி மூன்றுல சீரிய சிங்கம்னு சொன்னேள். இருபத்தி நான்குல அன்றி உலகமடைந்தாய் தென்னிலங்கை செற்றாய் சகதம் உதைத்தாய் கன்று குணிலாய் எரிந்தாய் குன்று குடையாய் எடுத்தாய்னு சொன்னேள். இருபத்தி அஞ்சுல நெடுமாள்னு சொன்னேள். அப்பெல்லாம் இந்த உறவு தெரியலையாமா? அப்பெல்லாம் நான் கோவிந்தன் கோபாலன் தெரியலையா? கோவிந்தன்னா மாடு மேய்ப்பவன், கோபாலன்னா பசுவை பராமரிப்பவன். இந்த உறவு இருக்குங்கிறதே தெரியாம நான் ஏதோ ஒசரத்துல எங்கேயோ இருக்க மாதிரியும் நீங்க ஏதோ அதல பாதாளத்துல இருக்க மாதிரியும் உங்களுக்கும் எனக்கும் தொடர்பே இல்லைங்கிற மாதிரியும் ரொம்ப அஃபீஷியலா என்ன ஏன் அப்ரோச் பண்ணேன்னு கேட்கறான் கண்ணன். ஏன்னா உங்கள ஒருத்தன் தானே நீங்க கூப்பிட்டுருக்கணும், உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு சொல்ல தெரியுது. உங்களுக்கும் எனக்கும் அவ்வளவு உறவு இருக்கு இல்லையா? அப்ப நீங்க அப்பவே என்ன ஏ கோவிந்தா ஏ மாடு மேய்ப்பவனே எங்களில் ஒருவனே ஆயர் கொழுந்தே கூப்பிட்டா அனுகிரகம் பண்ணிட்டு போறேன் முதல்ல இருந்து பாருங்க. அதுவும் மூணு தடவை எதுக்கு நாராயணன் சொன்னேன்னா, ஏன்னா நாராயணன் என்பது பகவானுடைய அஃபீஷியல் நேம். நாரங்களுக்கெல்லாம் அயனமாக இருப்பவன். நாரங்கள் எல்லா ஜீவாத்மாக்களையும் குறிக்கிறது. அயனம்னா ஆதாரம். நாரங்களுக்கெல்லாம் அயனம் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் ஆதாரமாக இருப்பவன். அஃபீஷியல் பேரை மூணு தடவை, முதல் பாட்டில் ஒரு நாராயணன், ஏழாம் பாட்டில் ஒரு நாராயணன், பத்தாம் பாட்டில் ஒரு நாராயணன்னு மூணு தடவை ஏன் சொன்னேன்னா, பெரியவாச்சாரியுடைய வியாக்கியானம் என்னார், பரத்துவம் நிந்தையானதுன்ற. நீ ரொம்ப பெரியவன் சொன்னா அதை நிந்தனையா நினைக்கிறான் பகவான். நீ எளியவன் எங்களில் ஒருவன் சொன்னால் மகிழ்கிறான் பகவான். அதைத்தான் சொன்னா எதுக்கு என்ன சின்ன பேர் சொல்லி கூப்பிட்டேன்னா. இப்ப சின்ன பேர் தான் இது, மாடு மேய்ப்பவன் கோவிந்தன்ங்கிறது சின்ன பேர் கிடையாது. நாரங்களுக்கெல்லாம் அயனம் உலகத்துக்கு ஆதாரம் நாராயணன்ங்கிறது சின்ன பேர் எடுத்தான். இப்படியா? ஆம், இது கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் இதை செஞ்சு காமிச்சான். கண்ணன் கோவர்தன மலையை ஒருவார காலம் தாங்கி பிடித்து கொண்டு நின்றான் அல்லவா, கல்மழையில் இருந்து ஆயர்கள் ஆனிரைகளை காப்பதற்காக கோவர்தன மலையை தாங்கி பிடிச்சான். அந்த வரலாறு உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்போ கண்ணன் தாங்கி பிடித்து நிற்கும்போது அந்த கோகுலத்திலேயே வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு சங்கம் இருந்தது. அதுல ஒரு நாற்பது இளைஞர்கள் இருந்தார்கள். அவள்லாம் வயதுல கண்ணனை விட மூத்தவர்கள். அவள்லாம் கண்ணன்ட்ட சொன்னாடா, நீ பாவம் ரொம்ப சிரமப்பட்டு நிற்கிறியே. ஏன்னா கோபிகைகள்லாம் கண்ணனுக்கு உடம்பு சமைச்சு சமைச்சு கண்ணனுக்கு ஊட்டி விட்டுட்டே இருக்கா. கண்ணன் அதெல்லாம் சாப்பிட்டுட்டே மலையை தாங்கி பிடிச்சி நிற்கிறான். அதான் இன்னைக்கும் பாருங்கள், நாத்த துவாரகால பெருமாள் பிரசாதம் அங்கு செஞ்சுட்டே இருப்பார். அப்படி கோவர்தன மலையை தாங்கி பிடிக்கிறான். கோபிகைகள் உணவு அவனுக்கு தயாரித்து அவனுக்கு அமுது செய்வதற்காக வழங்கி கொண்டே இருக்கிறார்கள். இந்த வாலிபர் சங்கத்தை சேர்ந்த அந்த இளைஞர்கள்லாம் கிருஷ்ணன்ட்ட வந்தாடாம், பாவம் நீ ஒரு கையாலவா சாப்பாடு ஊட்ட, நீ ஒரு கையால மலையை பிடிக்க எதுக்கு இவ்வளோ கஷ்டம், நாங்கள்லாம் உனக்கு உதவி செய்கிறோம். என்ன பண்ணுறோம்னா, நாங்கள் நாற்பது பேர் இருக்கோம், பத்து பத்து பேராக நாலு திசையில் போய் நின்றுக்கிறோம். ஆளுக்கு கையில் ஒரு குச்சி வச்சுக்கிறோம். குச்சியால் மலையை தாங்கி பிடிச்சி நிறுத்திடுறோம். அதை மலையை தாங்கி பிடிச்சி நிறுத்திட்டோன்னா நாங்கள் கொஞ்ச நாள் தாங்கிப்போம், நீ ஓய்வு எடுத்துக்கலாமே, பாவம் நீயே பிடிச்சிட்டு இருக்கியேன்னா. கண்ணன் சொன்னான், நீங்கள்லாம் எனக்கு அண்ணாக்கள், வயசில் பெரியவா, உங்களுக்கெல்லாம் எதுக்கு அனாவசிய சிரமம்னா. அதெல்லாம் இல்லைப்பா, நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ, நாங்கள் குச்சி வச்சுக்கிறோம், இந்த பக்கம் பத்து, அந்த பக்கம் பத்து, இந்த பக்கம் பத்து, அந்த பக்கம் பத்து, நாற்பது பேர் நாங்கள் தாங்கி பிடிச்சிருவோம்ட்டா. சரின்னா கண்ணன், அதாவது நாற்பது பேரும் அதே மாதிரி போய் நின்றுடா. அவள்லாம் கண்ணன்ட்ட சொல்லணும், ஒன்று ரெண்டு மூணுன்னு நாங்கள் சொல்லுவோம், மூணுன்னு சொன்னதும் விட்டுடுவோம்டா. ஒன்றுனா ரெண்டுனா மூணுன்னு சொல்ல போனா, இல்லை கிருஷ்ணா விட்டுடாதேன்டா வாடே. ஏன்னு கேட்டான் கண்ணன். இல்லைப்பா, மலையை பார்த்தாலே மலைப்பா இருக்கு, இந்த பாரத்தெல்லாம் எங்களால் தாங்க முடியாது, நீயே தாங்கி பிடிமு விட்டாலும். அதுக்கப்புறம் இந்திரன் வந்து மன்னிப்பு கேட்டான், கண்ணனும் மலையை இறக்கி வச்சுட்டான். ஆயர்கள்லாம் அதுக்கப்புறம் விழா எடுத்தார்களாம். கண்ணபிரான் வந்து இவ்வளவு தூரம் இந்த மலையை தாங்கி பிடித்து கல்மழையிலேருந்து ஆயர்பாடியை காப்பாற்றியிருக்கான். அதனால ஒரு கட்டை வண்டியில் ஆயர்களுக்கு என்ன கட்டை வண்டி உண்டு, அந்த கட்டை வண்டியில் கண்ணனை அமர்த்தி ஊர்வலமாக ஆயிஷ்ன்னு வந்து ஒரு விழா மேடையில் கொண்டு வந்து கண்ணனை சிறப்பு விருந்தினர்னு அமர்த்தி அவனுக்கு பாராட்டு விழா நடத்தினார்களாம். நம்ம ஊரையே கண்ணன் தான் காப்பாற்றினாங்க. அதில் அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் பேசினாராம், கண்ணன் எவ்வளோ அழகாக மலையை தாங்கி பிடித்து இந்த ஊரை காப்பாற்றினான். நான் கேட்கிறேன், இவன் தேவனா, இவன் யக்ஷனா, இவன் கந்தர்வனா, இவன் சித்தனா, இவன் சாரணனா, இவன் கிண்ணரனா, இவன் கிம்புருஷனா, இவன் ராட்சசனா, அசுரனா? நிச்சயமாக இவன் மனிதன் கிடையாது.
இந்த யாரோ ஒருத்தராக இருக்கணும். அப்போதான் இவனால் இது சாத்தியம். ஏன்னா 40 பேர் சேர்ந்து குச்சி வைத்து தாங்க முற்பட்டாலும் இந்த மலையை தாங்க முடியவில்லை. இவன் தாங்கி இருக்கிறான். இவன் யார் என்பதை இவனே தெளிவுபடுத்த வேண்டும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். இப்போ கண்ணன் ஏற்புரை வழங்க வரான். நியாயமா கண்ணன் என்ன சொல்லணும், ஏன் நான் டீப் ப்ரொமோட் பண்ணேன்னு கேட்கணும். ஏன்னா அவன் தேவர்களுக்கும் தலைவன், தேவாதி தேவன். இவ்வளோ நேரம் இவர் என்ன லிஸ்ட் பிடிச்சாரோ, த தேவன், யக்ஷன், கந்தர்வன், சித்தன், சாரணன், கிண்ணரன், கிம்புருஷன், கந்தர்வன், இவா எல்லாருக்கும் மேம்பட்ட, இவர்களையெல்லாம் படைத்த, இவர்களையும் இயக்கக்கூடிய தேவாதி தேவன். அவனை போய் அவன் லெவலை கீழே இறக்கி நீ என்ன தேவனா யக்ஷனான்னு கேட்டால் என்னை ஏன் டீப் ப்ரொமோட் பண்ண, என் லெவலை ஏன் கீழே இறக்கணும்னு தானே கேட்கணும். கண்ணன் வந்து மைக்க பிடிச்சான். என்னை எதுக்கு மேலே ஒசரமாக ஏற்றி சொன்னேன் கேட்டான். நான் அதெல்லாம் கிடையாது, எனக்கு எதுக்கு ப்ரொமோஷன் கொடுத்தேன், தேவனா யக்ஷனாங்களாம் சொல்கிறே, ஒன்றும் கிடையாது. அகம்வோ பாந்தவோ ஜாத்தகாம்னா, நான் உங்களில் ஒருவன், நான் தேவனும் கிடையாது, யக்ஷனும் கிடையாது, கந்தர்வனும் கிடையாது, கிண்ணரன், கிம்புருஷன், சித்தன், சாரணன், அசுரன், ராட்சசன் யாரும் கிடையாது. ஆயர் நண்பர்களே, அண்ணாக்களே, நான் உங்களில் ஒருவன் என்று கண்ணன் பெருமையோடு சொல்லிக் கொண்டானாம். இப்போ பாருங்கள், டிவியிலெல்லாம் பார்த்தா டிபேட் நடக்கிறது, ஒரு குருஜி நான் தான் கடவுளுங்கிறார், இன்னொரு குருஜி நான் தான் கடவுளுங்கிறார், ரெண்டு குருஜி அடிச்சுக்கிறார், நான் கடவுள், நான் கடவுள்னு. உண்மையான கடவுள் நான் கடவுளே இல்லை, உங்களில் ஒருவன்னு சொல்லிட்டு போகிறான் பகவான். இதைத்தான் பரத்துவம் நிந்தையானது என்று பெரியவாச்சாங்களை வியாக்கியானம் பண்ணுறார். நீ ரொம்ப பெரியவன்னு சொன்னால் அதை நிந்தனையாக எடுத்துக்கிறானோ, எங்களில் ஒருவன்னு சொன்னால் சந்தோஷப்படுறான். ஏன் அப்படின்னா அவன் பூமிக்கு எளிமையை சம்பாதிக்க வந்திருக்கான். எளிமையை சம்பாதிக்க வந்த இடத்துல போய் அவன் பெருமையை சொன்னால் அதை இறைவன் விரும்புவதில்லை. இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னால் நல்லா புரியும். ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய மேனேஜர் இருந்தார். அவரை ஆஃபீஸில் எல்லாரும் பாஸ் பாஸ் என்று தான் அழைப்பார்களாம். வீட்டுக்கு வந்தார், மனைவியும் அவரை பாஸ் என்று அழைத்தான். அவரோட குழந்தைகளும் அவர் பாஸ்ன்னு கூப்பிட்டுதான், வெறுத்து போயிட்டான். என் ஆஃபீஸில் அவன் அஃபீஷியலாக ஏதோ பாஸ்ன்னு கூப்பிட்றான். வீட்டில் வந்தால் மனைவி நீ என்ன செல்லப்பா ஏதாவது சொல்லி அழைக்கணும், குழந்தை அப்பான்னு சொல்லி வந்தே நாரீங்கனம் பண்ணிக்கணும், அதை விட்டுட்டு நீ கூட பாஸ்ன்னு கூப்பிட்டா நியாயமா? அப்போது அஃபீஷியலாக ஆஃபீஸ்க்கு பாஸ்ன்னு ஒரு பேர் இருக்கலாம், வீட்டில் உள்ளவர்கள் பாஸ்ன்னு கூப்பிடலாமா? செல்லமாக தானே கூப்பிடணும். அதைத்தான் இங்கே கண்ணன் சொல்கிறான், நாராயணன்னா தேவர்கள் என்ன அப்படி கூப்பிடணும். தேவர்கள்லாம் எனக்கு ஆஃபீஸில் கீழே வேலை பார்க்குற அசிஸ்டண்ட்டாக இருக்கா, அந்த தேவர்கள் அவர்களின் தலைவனான என்னை நாராயணன்னு அஃபீஷியல் நேம் சொல்லி கூப்பிடணும். நீங்கள் ஏன் அஃபீஷியல் நேம் சொல்லி கூப்பிடுறீள், உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்று சொன்னீர்கள் அல்லவா? அப்படிப்பட்ட உறவு இருக்குன்னா உங்களில் ஒருவன் என்று அழைத்திருக்க வேண்டும், கோவிந்தன், கோபாலன் என்று அழைத்திருக்க வேண்டும். எதுக்கு அஃபீஷியல் நேம் நாராயணன் 3 தடவை சொல்லி எதற்கு என்ன அழைத்தேன்னு? அப்போது இங்கே நாராயணன் என்பது சிறுபேராகிவிட்டது, கோவிந்தன் என்பது பெரும் பெயராக ஆகிவிட்டது. கோவிந்தன்னா என்ன அர்த்தம், மாடு மேய்ப்பவன் அர்த்தம், அது பெரிய பேர். நாராயணன்னா உலகத்துக்கே ஆதாரம்னு அர்த்தம், அது சிறு பேர். அதை எதுக்கு சொல்லி கூப்பிடுறீங்க, அதான் அஃபீஷியலாக தேவர்கள் கூப்பிடட்டும், நீங்கள் என்ன கோவிந்தான் தானே கூப்பிடணும், ஏன் கூப்பிடலன்னு கேட்டானோ? ஆண்டாள் சொல்கிறா, அறியாத பிள்ளைகளும் அங்கெல்லாம் உலக வழக்கம் அறியாத பிள்ளைகள் பா, ஆயர் பிள்ளைகள். அதனால் அன்பினால், ஒரு அன்பின் மிகுதியால் இத்தனை நாட்கள் நிலவரைகளில் அடைபட்டு கிடந்துட்டோம். இப்போ உன்னை சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சி சேவிக்கலாம்னு ஓடி வந்தோம் இல்லையா, அந்த அன்பின் மிகுதியில் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும், அந்த சின்ன பேரை சொல்லி உன்னை கூப்பிட்டோம், சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே, அந்த நாராயணனுங்கிற சின்ன பேரை சொல்லிட்டோங்கிறதுக்காக நீ எங்கள் மீது சீற்றம் கொண்டு விடாதே, சீறி விடாதே. 3 தடவை நாராயணன்னு கூப்பிட்டதுக்கு பிராய்ச்சித்தமா 3 தடவை கோவிந்தன்னு கூப்பிட்டுடுறோம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, அடுத்து ஒரு வெறும் கோவிந்தான்னு 3 முறை ஒன்று கோவிந்தான்னு கூப்பிட்டுடுறோம். அதனால சிறு பேர் சொல்லி கூப்பிட்டதுக்காக சீரி அருளாதே, பெரும் பெயரான கோவிந்தா, மாடுமைப்பவனே என்று வாயார எங்களில் ஒருவனேன்னு உன்னை அழித்து விடுகிறோம்னா, இதுதான் பகவானுடைய எளிமை. அப்ப பாருங்கள், திருப்பாவையில முதல் பாட்டில் நாராயணனேன்னு ஆரம்பிச்சான், அத்தனை உயிர்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய நாராயணன்னு. அவன் பெருமையிலிருந்து பாடிக்கொண்டு வந்த ஆண்டாள் அவனை எப்படி எளிமையின் உச்சத்தில் கொண்டு வந்து நிறுத்தரா பாருங்க. இது ராமாவதாரத்திலையும் பகவான் காட்டினான். ராமாயணத்தில் ராமபிரானை ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக அழைப்பார்கள். அதில் தசரதனுடைய வயதான ஒரு காவலாளி, அவர் ராமபிரான ஆசையார் ராமபத்ரான்னு கூப்பிடுவார். ராமபிரானுக்கு பட்டாபிஷேகம்லாம் ஆயிடுத்து. அதுக்கப்புறமும் அந்த காவலாளி அவர் அங்கேயே தான் பணியில் இருக்கார். ராமனை பார்த்ததும் ராமபத்ரான்னு கூப்பிட வந்தார். கூப்பிட வந்ததும் டக்குனு தயங்கிட்டானா, ஐயோ இப்போ அவன் சக்கரவர்த்தி ஆகிட்டானே, சக்கரவர்த்தியானவனை போய் நாம் பாட்டுக்கு ராமபத்ரான்னு பேர் சொல்லி கூப்பிடலாமா, சக்கரவர்த்தியும் கூப்பிட போனானா? ராமன் சொன்னானா, இல்லை நிறுத்துங்கள், நீங்கள் இதுவரை என்னை எப்படி அழைத்தீர்கள், ராமபத்ரான்னு கூப்பிட்டேன், உங்களுக்கு என்றைக்குமே நான் ராமபத்ரன் தான், நான் சக்கரவர்த்தி ஆனாலும் அதற்காக பேரை மாற்றக்கூடாது.
இல்லை இருந்தாலும் ரொம்ப நீட்டமாக கூப்பிட வேண்டியிருக்கு அப்படித்தான். இல்லை ஒரு அக்ஷரம் கூட குறைக்கக்கூடாது, ராமபத்ரான்னு முழுசாக கூப்பிடுங்கன்னா. ஏன்னா இன்றைக்கி பல பேர் பேரெல்லாம் சுருக்கிட்டுறாங்க. ஒரு நண்பர் அவர் பேர் விடி கான் அப்படின்னு வச்சுட்டு இருந்தார். ஆனால் நெத்தியில் ஸ்ரீசூர்ணம்லாம் எட்டுன்னு வந்தார். விடி கான்னு பேர் வச்சு ஸ்ரீசூர்ணம் எட்டுன்ற கடையில் கேட்டேன். என் பேர் வேதாந்த தேசிகன்னார். அதை சுருக்கி விடி கான் அப்படின்னு வச்சுட்டுருக்காராம். அந்த மாதிரி சுருக்கிடாதீங்க, என்னை முழு பேரை சொல்லி கூப்பிடுங்க, ராமபத்ரான்னு கூப்பிடுங்க, அப்போ தான் எனக்கு சந்தோஷம்னா ராமபேர். அப்போது அடியார்களுக்கு என்றைக்குமே அவன் அவர்களில் ஒருவன் என்று தான் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறான் இறைவன். அதனால் பெரிய பேரெல்லாம் வேண்டாம், நம்ம பார்வையில் உள்ள பெரிய பேர் வேண்டாம், அதை சின்ன பேர் வேண்டாம். நாராயணன் பொதுவாக பெரிய பேர், கோவிந்தன் சின்ன பேர். நம் பார்வையிலே பகவான் சொல்கிறான் அந்த நாராயணன் போன்ற பேரெல்லாம் வேண்டாம், அது சின்ன பேர் வேண்டாம். அப்போ எது பெரிய பேர்னா கோவிந்தன், மாடுமைக்கும் கோவிந்தன்ங்கிறது பெரிய பேர், அதை சொல்லி கூப்பிடுங்கிறான். ஆண்டாளும் சிறு பேர் அழைத்தளவும் சீரியர் உள்ளாதே. நாங்கள் ஏதோ ஆர்வத்தின் மிகுதியினால பக்தியின் மிகுதியினால நாராயணன்ங்கிற சின்ன பேரை சொல்லி கூப்பிட்டோம், சீற்றம் கொள்ளாதே. இனிமேல் பெரிய பேரான கோவிந்தன் என்பதை சொல்லி உன்னை அழைக்கிறோம். இறைவா நீ தாராய் பறை, நீ எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு நீ எங்களுக்கு இறைவா, எங்களுக்கு இறைவனாக இருக்கக்கூடிய நீ பறை தாராய், பறையை நீ தந்துருட வேண்டும். எப்படி தரணும்னா எங்களுடைய குற்றங்களை மன்னித்து நீ பறை தந்துருட வேண்டும். ஏன்னா நம்ம குற்றங்களை பகவான் மன்னித்தே தீரணும். அதுக்கு தான் இந்த உறவை சொன்னாள் ஆண்டாள். எவ்வளோ பெரிய விஷயங்கள் ஆண்டாள் வச்சிருக்கா பாருங்கோ. விஷ்ணு புராணத்திலே ஒரு ஸ்லோகம் உண்டு, பிராயஷ்சித்தானி அசேஷாணி தப கர்மாத்மகானி வை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். இந்த ஸ்லோகம் தெரியாத வைதிகர்களே இருக்க மாட்டார். ஏன்னா என்ன வைதிக கர்மா பண்ணாலும் அந்த கர்மாவின் பூர்த்தியில் இந்த ஸ்லோகம் சொல்லணும். பிராயஷ்சித்தானி அசேஷானி தப கர்மாத்மகானி வை யானி தேஷாம் அசேஷானாம் கிருஷ்ணானுஸ்மரணம் பரம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, இருக்கக்கூடிய எல்லா பிராயசித்தத்திலையும் உயர்ந்த பிராயசித்தம் என்னென்னா கிருஷ்ணானுஸ்மரணம். கிருஷ்ணானுஸ்மரணம் பண்ணால் பாவங்கள் போயிடும்னு சொல்லியிருக்கு. அதனால் சிலர் என்ன சொல்லுவாங்க, இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லிடுவார். கிருஷ்ணானுஸ்மரணம் பண்ணிட்டோம் பாவம் போயிடும். ஆனால் இந்த விட்டு புராணத்துக்கு எங்களாழ்வான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ராமானுஜர் காட்டின வழியில். அவர் என்ன சொன்னார், கிருஷ்ண ஸ்மரணம்னு இருந்தால் இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணான்னு சொல்லலாம். ஸ்லோகம் கிருஷ்ண அனுஸ்மரணம்னு இருக்கு. அனுனா பெருமாளுக்கு தொண்டன், சேஷபூதன், பெருமாளுக்கு நான் சரீரமா இருக்கேன்னு அர்த்தம். கிருஷ்ண அனுஸ்மரணம்னா கிருஷ்ண கிருஷ்ணான்னு வெறும் நாமத்தை சொல்ல சொல்லல, மனசுக்குள்ள நான் கிருஷ்ணனுக்கு அணு, அதாவது பகவானுக்கு நான் சரீரமாக இருக்கிறேன், பகவான் எனக்குள்ள ஆத்மாவா இருக்கான்னு மனசுல ஸ்மரணம் பண்ணணும் நினைக்கணும். அப்ப கிருஷ்ணானுஸ்மரணம்னா என்ன அர்த்தம், நான் பெருமாளுக்கு சரீரம், பெருமாள் எனக்குள்ள ஆத்மாவா இருக்காருன்னு நினைக்கணுமா. இப்படி நினைச்சாலே எல்லா பாபங்களும் போயிடுமா? அது எப்படி நினைச்சா பாபங்கள் போயிடுமானா, இப்போ நம்ம உடம்புல ஒரு அழுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது போக்க வேண்டியது யாரோட வேலை, நம்முடைய வேலை. இப்போ நாம் பெருமாளுடைய சரீரங்கிறத மனசால தியானம் பண்ணிட்டோம்னா, அப்போ பெருமாளுக்கு சரீரமா இருக்கும் ஜீவாத்மால ஒரு அழுக்கு இருக்குன்னா போக்க வேண்டியது யார் வேலை, பெருமாளுடைய வேலை. அதனால அவன் போக்கி விடுவான். அதனால இந்த சரீராத்ம பாவத்தை நாம் எண்ணினால் உடனே பாபங்கள் நீங்கிவிடும். அதான் கிருஷ்ண அனுஸ்மரணம் பரம், அதுதான் மிக சிறந்த பிராயசித்தம் என்று புரிந்து கொள்ள வேண்டும்னு ராமானுஜர் காட்டிய வழியில எங்களாழ்வான் வியாக்கியானம் பண்ணார். அதனாலதான் எம்பெருமானார் சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வைதிக கர்மா பண்ணிட்டு இந்த ஸ்லோகத்தை சொன்னா கிருஷ்ண கிருஷ்ணான் நாமத்தை சொல்ல மாட்டார், மனசுக்குள்ள நான் பெருமாளுக்கு சரீரம் என்று தியானிப்பார்கள். ஏன்னா அந்த ஒழிக்க ஒழியாத ஒன்பது சம்பந்தத்தை நினைக்கும் போதே இந்த பாபங்கள் அத்தனையும் பெருமாள் தட்டி விட்டு உடனே தூசாகும்படியாக போக்கி விடுகிறான். அதனால சீரி அருளாதே, நீ சீற்றம் கொள்ளாமல் எங்கள் பாபத்தை மன்னித்து இறைவா நீ எப்படிப்பட்டவன், இறைவன் நீ எது நினைத்தாலும் அப்படியே நடத்தி வைக்கக்கூடியவன், சத்திய சங்கல்பன், அப்படிப்பட்ட இறைவா நீ பறை தாராய், அதைத்தான் தாராய் பறை என்று வைத்திருக்கிறார். நீ எங்களுக்கு பறையை, நாங்கள் பறையின்னு ஒரு மிகப்பெரிய விஷயம் லம்பா பெருசாக கேட்க போகிறோம், அதை நீ தர வேண்டும். அந்த நீங்கிற வார்த்தைங்க ரொம்ப முக்கியம். நீனா எங்கள் தகுதியை ஆராயாதே, எங்கள்கிட்ட ஏதாவது கை முதல் இது இருக்கா அது இருக்கான்னு பாராதே, நீ தாராய், நான் நீயா பார்த்து போட்டு கொடுத்தாதான் உண்டே ஒழிய எங்களிடம் எந்த கை முதலும் கிடையாது. நீ எப்படி கடலிலே இருக்கும் பள்ளத்தை எல்லாம் மலைகளை இட்டு நிரப்பி சேது பாலம் அமைத்தாயோ, அதுபோல் எங்கள் குறைகளை எல்லாம் உன் குணங்களை இட்டு நிரப்பி நீ அனுகிரகம் பண்ணாதான் உண்டே ஒழிய. இந்த பாட்டிலேயே உயிரான வார்த்தை எதுனா நீங்கிறது தான். நீ தாராய் பறைனா எங்களுக்கு வேற எங்களுக்கு எந்த புகலிடம் கிடையாது, வேறு உபாயம் கிடையாது, வேறு சாதனை கிடையாது. நீ
தாராய் பறையினா உன்னை அடைவதற்கு நீ தான் வழி, நீயா பார்த்து போட்டு கொடுத்தாதான் உண்டு. ஏன்னா நாங்கள் அறிவில்லாத ஆய்குலம், அறிவு ஒன்றில்லாத ஆய்குலம், அறிவு ஒன்றுமில்லாத ஆய்குலம். எங்களுக்கு வேதாந்தமும் தெரியாது, எழுத்தறிவும் தெரியாது, எண்ணறிவும் கிடையாது. நீ எப்படிப்பட்டவன்? குறையில்லாத கோவிந்தன், குறை ஒன்றில்லாத கோவிந்தன், குறை ஒன்றுமில்லாத கோவிந்தன். மூணு லெவலில் சொல்கிறான். குறையில்லாத கோவிந்தன்னா தோஷங்கள் ஏதாவது தீட்டப்படாதவன். குறை ஒன்றில்லாத கோவிந்தன்னா அவதாரம் செய்யும் போதும் தோஷங்கள் தீண்டாமல் மேன்மை குறையாமல் இருக்கான். குறை ஒன்றும் இல்லாதவன்னா அடியார்களின் குறையை பார்த்தல் என்ற குறையும் அவன்கிட்ட கிடையாதான். ஏன்னா அடியார்களுடைய குறையை பகவான் பார்க்க தொடங்கினால் அது அவனுக்கு ஒரு குறையாயிடும். குறை ஒன்றும் இல்லாதவன்னா அடியார்களின் குறை பார்த்தல் என்ற குறை கூட உங்ககிட்ட கிடையாது. அப்போ உங்களிட தோஷங்கள் கிடையாது, நீ அவதரிக்கும் போதும் தோஷங்கள் ஏற்படாது, எங்களுடைய குறையை பார்த்தல் என்கிற குறையும் உங்ககிட்ட கிடையாது. அப்ப நாங்க அறிவில்லாத, அறிவொன்றில்லாத, அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம். நீ குறையில்லாத, குறை ஒன்றில்லாத, குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன். நீ தாராய் பறை, இனி நீ பார்த்து எங்களுக்கு பறை கொடுத்தால் நீ போட்டு கொடுக்கறதுன்னு சொல்ல பாருங்க. நீங்களா பார்த்து அதை போட்டு கொடுங்க சார்னு, நீயா பார்த்து கொடுத்தால்தான் உண்டே ஒழிய, நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலம், எங்கள்கிட்ட கை முதல் கிடையாது, தகுதி கிடையாது. நீதான் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் இறைவா, நீ தாராய் பறையா. இதுதான் கட்டோபனிஷத் சொல்ற கருத்து. கட்டோபனிஷத் சொல்கிறது, இந்திரியேப்ய பராஹ்யர்த்தாஹ அர்த்தேப்யஷ்ச பரம் மனஹ மனசஸ்து பரா புத்திஹி புத்தேர் ஆத்மா மகான் பரஹ மகத பரம் அவ்வியக்தம் அவ்வியக்தாத் புருஷப்பரஹ புருஷான்ன பரம் கிஞ்சித்து சா காட்டா சா பராகதிஹி என்று சொன்னது. காட்டா என்றால் அடைய வேண்டிய இலக்குன்னு அர்த்தம், கதி என்றால் அடைவதற்கான வழின்னு அர்த்தம். சா காட்டா சா பராகதினா அவனை அடைவதற்கான சாதனம் வழியும் வந்தான், அடைய வேண்டிய இலக்கும் அவன் தான். அப்ப நீ தாரா, எங்கள்கிட்ட வேற உபாயம்னு எதுவுமே கிடையாது, நீ பார்த்து கொடு. ஏன்னா அவன் எது நினைச்சாலும் நடக்கான், நீ எதுவாக இருந்தாலும் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி விடுவாய். அதனால இறைவாங்கிறான், இறைவன்னா சத்திய சங்கல்பன், நீ என்ன நினைக்கிறாயோ நடக்கும். அதனால எங்கள்கிட்ட ஒரு குணம் இருக்காது பார்க்காத, எங்கள்கிட்ட குறைகள் தான் இருக்கு. அதனால உன் குணத்தால் எங்கள் குறைகளை இட்டு நிரப்பி நீ தாராய் பறை என்று அவனிடம் பிரார்த்தித்து சரணாகதி செய்து விட்டாள் ஆண்டாள். ஆண்டாள் சரணாகதி செய்தவாறு எப்போ ஒருத்தர் தன்னோட திருவடியில் வந்து விழுந்துட்டாளோ உடனே அவன் கேட்கறத கொடுத்துருவான் பகவான். ஆண்டாள் என்ன கேட்டா, இறைவானி தாராய் பறை, பறை கொடு என்று கேட்டார். அண்ணன் சொன்னான், ஏற்கனவே கூட நிறைய பறைகள்லாம் கொடுத்தேன், அது போறல இன்னொரு பறை தான் கேட்குறேன். இது என்ன பெரிய விஷயம், பறைனா முரசு தானே, இந்த ஆண்டாள் நீ கேட்ட முரசை இதோ கொண்டு வந்து விட்டேன் என்று பறையோடு வருகிறான் கண்ணன். ஆண்டாள் அடுத்து மிகப்பெரிய ட்விஸ்ட் வைக்க போறா, அதை நாளைய பாசுரத்தில் காண்போம். இப்ப இதே பாசுரத்தினுடைய மூன்றாவது டைமென்ஷன், ஒரு ஆச்சாரியனுடைய பெருமையை சொல்வதாகவும் இதே பாசுரத்தை ரசிக்கலாம். நாம் எப்படிப்பட்டவர்கள், ஆச்சாரியன்ட்ட போய் பிரார்த்திக்கிறோம், கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம். அந்த ஆயர்கள் எப்படி ஏதோ உண்ணுதலுக்காக, வயிற்று பிழைப்புக்காக தங்களுடைய கர்மயோகத்தை, தங்களுடைய ஸ்வதர்மத்தை பின்பற்றுகிறார்களோ நாங்கள் அப்படிதான் ஏதோ வயிற்று பிழைப்புக்காக கடமையை செய்கிறோம். இந்த கர்மயோகங்கிறது சாஸ்திரப்படி செய்கிறோமோ இல்லையோ, சௌரியப்படி ஏதோ கர்மா, ஏதோ ரெண்டு சந்தியாவந்தனம் பண்ணுறேன், வீட்டில் பூஜை பண்ணுறேன்னு சாஸ்திரப்படி இல்லாட்டாலும் சௌரியப்படி கொஞ்சம் கொஞ்சம் கர்மயோகம் பண்ணுறோம். ஞானயோகம் அது எங்களுக்கு சுத்தமாகவே வராது, அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து. கர்மயோகம் சாஸ்திரப்படி பண்ணாட்டாலும் சௌரியப்படி பண்ணுவோம், ஞானயோகம் சுத்தமாக வராது. அப்படிப்பட்ட அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து, உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யானுடையோ. அப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே புகழ், ஒரே புண்ணியம் எதுனா ஆச்சாரியன், அவர் தான் நமக்கு ஒரே புண்ணியம். எப்போ ஆச்சாரியன் இருக்காரோ அதற்கப்புறம் நாம் முடிவடைவது என்பது திண்ணம். திருவரங்கத்தில் ஒரு சலவை தொழிலாளி ஒருத்தர் இருந்தார், அவர் நம்பெருமாளுடைய வஸ்திரங்களெல்லாம் ரொம்ப நல்லா செலவு பண்ணார். செலவு பண்ணதுக்கப்புறம் அதை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சார், அது பெருமாளே அணிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். அது ராமானுஜர் வாழ்ந்த காலம். அப்போது ராமானுஜர் அந்த சலவை தொழிலாளியை கூப்பிட்டு சொன்னார், நீ ரொம்ப நல்லா பெருமாளுக்கு கைங்கறி பண்ணியிருக்க, நான் பெருமாளுக்கு பரிந்துரை பண்ணுறேன், உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு. அந்த சலவை தொழிலாளி சொன்னான், நம்பெருமாளை பார்த்து கிருஷ்ணாவதாரத்தில் ஒரு சலவை தொழிலாளி, கம்சனுடைய அரண்மனையில் வேலை பார்த்த சலவை தொழிலாளி, உனக்கு துணி தரமாட்டேன்னு சொல்லி கிருஷ்ணான்ட்டு அபச்சாரப்பட்டுட்டான். அதனால் அந்த சலவை தொழிலாளி கூட பாட்டனுக்கு பாட்டனாக இருக்கலாம், அவனை மன்னிச்சுடுன்னு கேட்டான். இது யூடியூப்பில் உபன்யாசம் பண்ணும்போது என்ன விஷயம்னா, கமெண்ட்ஸுன்னு இருக்கிறதுனால கமெண்ட்ஸில் சில ஒரு உபன்யாசம் பண்ணுவாள். ஒருத்தர் சொன்னார், ராமாயணத்தில் ஒரு சலவை தொழிலாளி சீதையை தப்பாக பேசினானே அவனை மன்னிச்சிட சொன்னான் அப்படின்னு.
அதில் பியூட்டி என்னென்னா, வால்மீகி ராமாயணத்தில் சலவை தொழிலாளி தப்பாக பேசினான் வால்மீகி சொல்லவே இல்லை, ஊரில் சிலர் பேசுகிறான்னு தான் சொல்லியிருக்காரு. அதனால் அது நம்ம யூடியூப் கமெண்ட்ஸுன்னு வரும்போது எல்லாரும் கருத்து தெரிவிக்கலாங்கிற மாதிரி ஆகிடுறது. வால்மீகி ராமாயணத்தில் இப்படி கிடையாது. பத்ம புராணத்தில் மட்டும் ஒரு சின்ன குறிப்பு வருதே ஒழிய, வால்மீகி ராமாயணத்தில் இப்படி பேச்சுன்னு தான் இருந்தது. அதுக்காக இப்போ நமக்கு அடுத்து அந்த டிபேட்டுக்கு போக வேண்டாம். நம்ம உபன்யாசம் எப்போதுமே கன்ஃபைன் டு தி டாபிக் தான். நம்ம டாபிக் வந்துடுவோம். அவன் சொன்னான், அந்த கிருஷ்ணாவதாரத்தில் கம்சனுடைய சலவை தொழிலாளி உனக்கு வஸ்திரம் கொடுக்க மாட்டேன்னு அவசரப்பட்டான், அவனை மன்னிச்சுருன்னு பிரார்த்தித்தான். நம்பெருமானு சந்தோஷமாக மன்னிச்சுட்டேன்ட்டார். அவரை வெளில அழிச்சுட்டு வந்தார் ராமானுஜர். அட கேட்டாரா, ஏடா பெருமாள்கிட்ட வரம் கேடுன்னு சொன்னால் மோட்சம் வேணும்னு கேட்கலாம் இல்லையோ. மோட்சத்தை கேட்காம இது எதுக்கு? இப்போ அவனை பெருமாள் மன்னிச்சா என்ன, பண்ணி கேட்டா என்ன? ஏன் பெருமாள்கிட்ட மோட்சம் கேட்கலன்னா, அந்த சலவை தொழிலாளி சொன்னான், மோட்சத்தை நான் ஏன் அவர்கிட்ட கேட்கணும், அதை கொடுக்கறதான் நீங்கள் இருக்கலேன்ட்டான். அப்போ ஆச்சாரியன் ராமானுஜர் இருக்கும்போது நான் எதுக்கு மோட்சத்தை பெருமாள்கிட்ட போய் கேட்கணும்? பெருமாள் நல்ல ஞானம் பக்தி எல்லாம் வந்து ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாள்வரும் நைபவருக்கு வானம் கொடுப்பது மாதவன், வல்வினையின் மனத்தில் ஈனம் கடிந்த ராமானுஜன் தன்னை எதிர்க்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவென்னும் சரண் கொடுத்தே. நல்ல ஞானம் பக்தி இருந்தால் பெருமாள் மோட்சம் கொடுப்பார். நல்ல கட்டப்பட்டு பக்தி பண்ணுறவாளுக்கு ராமானுஜர் இட்டப்பட்டாலே மோட்சம் கொடுத்துருவார், ஆசையோடு வந்தாலே கொடுப்பாரு. பெருமாள் கட்டப்பட்டா மோட்சம் கொடுப்பார், ராமானுஜர் இட்டப்பட்டா மோட்சம் கொடுப்பார். அப்ப அந்த ஆச்சாரியன் தான் நாம் தேடி வைத்த ஒரே புண்ணியம். அறிவு ஒன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி விருந்தனை புண்ணியம் யாமுடையோம். ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர்? குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, எந்த தோஷமும் அற்றவராக, விமர்சனமே பண்ண முடியாதபடி தன்னுடைய அனுஷ்டானத்தில் சிறந்து விளங்குபவராக இருக்கிறார் ஆச்சாரியன். குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா, உந்தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. ஆச்சாரியனுக்கும் நமக்கும் இருக்கே அந்த உறவு, ஆச்சாரிய சிஷ்ய உறவு, அதை ஒழிக்கவே முடியாது. இந்த உலகம் மட்டுமில்லை, வைகுண்டம் போனாலும் முக்தி அடைந்த பின்னும் அங்கேயும் அவர் ஆச்சாரியன் தான், நம்ம சிஷ்யன் தான். ஏன்னா ஆசிலருக்கு தோணும், மோட்சம் போயிட்டோம்னா நாமும் ஒரு முக்தாத்மா, ஆச்சாரியனும் முக்தாத்மா, ரெண்டும் ஒன்று தானே, கிடையாது. இதை கூரத்தாழ்வான் காட்டினான். கூரத்தாழ்வான் பெருமாள்கிட்ட வரம் கேட்டாராம், எங்க ஆச்சாரியன் ராமானுஜர் வைகுண்டம் போறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி நான் வைகுண்டம் போயிடணும்னா பெருமாள்கிட்ட. இப்படி யாராவது கேட்பாடா? மோட்சம் போறவாடையே ஆச்சாரியன் திருவடி அடைந்தார்னு தான் சொல்லுவா. ஆச்சாரியன் அங்கே போய் பெருமாள் கைங்கரியம் பண்றார், இவன் போய் ஆச்சாரியன் திருவடி அடைகிறான்னு. கூரத்தாழ்வான், எங்க ஆச்சாரியன் ராமானுஜர் பரமபதம் வைகுண்டம் போறதுக்கு ஒரு வாரம் முன்னாடி எனக்கு கொடுத்துருந்தார் பெருமாள்கிட்ட. இதை ராமானுஜர் கேள்விப்பட்டு கூரத்தாழ்வான்ட்ட கேட்டாராம், ஏன் இப்படி வர கேட்டேன்னார். அப்போ கூரத்தாழ்வான் சொன்னாராம், நீ என் வாச சாஸ்திரங்கள் ஆச்சாரியர்கள் வாக்குகள்லாம் பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு முக்தி அடையும் ஜீவாத்மா வைகுண்டம் போகிறாருன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே முக்தி அடைந்து வைகுண்டத்தில் முக்தாத்மாக்கள் இருப்பார்கள் அல்லவா, அவள்லாம் புதுசாக வைகுண்டத்துக்கு வர ஜீவாத்மாவை வரவேற்று அவரோட கால்களுக்கு எல்லாம் திருமஞ்சன அபிஷேகம்லாம் பண்ணி அந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஏற்கனவே வைகுண்டத்தில் உள்ள முக்தாத்மாக்கள் பெற்றுக்கொள்வார்கள்னு இருக்குது. இப்போ கூரத்தாழ்வான் சொன்னாராம், உங்களுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அடியின் வைகுண்டம் போயிட்டேன்னா, பின்னாடி நீங்கள் வைகுண்டம் வரும்போது உங்களை அங்கிருந்து வரவேற்று உங்கள் திருவடிக்கு திருமஞ்சனம் பண்ணி உங்கள் ஸ்ரீபாத தீர்த்தத்தை அடியனக்கே பெற்றுக்கொள்ளலாம். தப்பித்தவரை நீங்கள் முன்னாடி வைகுண்டம் போய் நான் பின்னாடி வர மாதிரி அழுத்துனா நீங்கள் என்ன வரவேற்று என் காலத்து நீங்கள் அபிஷேகம் பண்ணி ஏன் ஸ்ரீபாத தீர்த்தத்தை நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி அழுமது எவ்வளோ பெரிய அபசாரம். வைகுண்டத்துக்கு போனாலும் அங்கும் நீங்கள் ஆச்சாரியன் ஆச்சாரியன் தான், அடியின் சிஷ்யன் சிஷ்யன் தான், உன் தன்னோடு உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அதனால் எங்குமே அவர் ஆச்சாரியன் தான், நாம சிஷ்யன் தான். அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேரழைத்தனவும் சீரியருளாதே. அதனால் ஆச்சாரியனே, நாங்கள்லாம் அறியாத பிள்ளைகள். அதனால் இந்த உலகியல் வாழ்க்கையில் வாழும்போது ஏதேதோ தவறான செயல்களிலே ஈடுபட்டு இருப்போம், அது பிரகிருதி வாசனை என்று சொல்வோம். அப்படி உலகியல் வாசனையினால் நாங்கள் தவறான செயல்களில் ஈடுபட்டுட்டோம், அதற்காக நீங்கள் சீற்றம் கொள்ளாமல் இறைவா, இறைவனுக்கு பெருமாளுக்கு சொல்லும்போது இறைவா அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இறைவன் ஆச்சாரியனுக்கு இறைவா, இறைனா கொஞ்சம்னு அர்த்தம், இறை வா கொஞ்சம் வாருங்கள், கொஞ்சம் வா நீ பறை தா, எங்களுக்கு பறையாகிய மோட்சத்தையும் நீங்கள் அருள வேண்டும். இறைவா பறை தா, கொஞ்சம் எங்கள் அருகிலே வாருங்கள், பறையாகிய அந்த கைங்கரியத்தை எங்களுக்கு அருளுங்கள் என்று ஓர் ஆச்சாரியனிடம் பிரார்த்திப்பதாகவும் இதே பாசுரத்தை ரசிக்கலாம் என்று சொல்லி திருப்பாவையின் 28வது பாசுரத்தின் 3D-ஐ இத்தோடு நிறைவு செய்கிறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.